श्रीगुरुभ्यो नमः श्रीपरमगुरुभ्यो नमः श्रीमदानन्दतीर्थभगवत्पादाचार्येभ्यो नमः ॐ इत्पदं वेदसंवेद्यं कटाक्षेणाभिवीक्षितं नक्षमन्ते विमतेस्तमुपासे श्रीपतिं दुरन्तदुरितध्वान्तविपाटनपटीयसे बादरायणसंज्ञाय परस्मै मगसे नमः विश्वं यस्य वशे सर्वं मनिषं शङ्करादिकं तस्य वायोस्तृतीयांशम् आश्रये समवाप्तये मध्वशास्त्रमहाजापमनुद्धार्यमपीतरि उद्धृत्यकीर्तिं यो लेभेतं जयार्यमहं भजे मध्वोक्तिर्जनदे जयारिषभवाक् सूर्यात्मजः सङ्गमे व्याख्यास्नानमहो विधाय नगरे प्राप्य प्रसादं परं प्रापुर्ये कृतकृत्यताङ्गतमला विद्याधिराजादयो योगीशाः कृपयन्तु ते जय मुनिर्भावस्य भावस्य बोधाय मे सत्याभिज्ञकराब्जोत्तान् पञ्चाशद्वर्षपूजितान् सत्यप्रमोदतीर्थार्यान् नौमि न्यायसुधारतान् श्री श्री सत्याश्रीपादगुरुभ्यो नमः। வேதசாஸ்திரங்களெல்லாம் பகவானுடைய பிரசாதத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்றது. பகவத் பிரசாதம்னு சொன்னா நம்ம ஏதோ திங்கிறத பிரசாதம்னு நினைச்சுட்டு இருப்போம். அது ஒரு விதத்துல பிரசாதம் தான். ஆனா முக்கியமா பிரசாதம்னு சொல்றது எதன்னு சொன்னா பகவானுடைய சந்தோஷம். சந்தோஷத்தை தானே, பகவானுடைய பிரீதியை தானே நம்ம பிரசாதம்னு சொல்கிறோம். நம்ம திங்கிறத பண்டங்கள் என்ன இருக்கு, அது பகவான் அதை கண்ணால் பார்த்து அது மூக்கனால் முகர்ந்ததுனால அதுவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கான், அதனால் அதையும் நம்ம பிரசாதம்னு சொல்கிறோம். அப்போ பகவத் பிரசாதத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். பகவத் பிரசாதம் எதனால் கிடைக்கிறது? இப்போ எல்லாருக்கும் வேண்டியது மோட்சம். மோட்சம்னா என்ன அப்படின்னா, மோட்சம்னு ஏதோ ஒரு லோகம், ஏதோ ஒரு ஊர் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு வகையில் உண்மை, ஆனால் வாஸ்தவத்தில் மோட்சம்னு என்னன்னு சொன்னால் முக்திரிஹித்வான்யதா ரூபம் ஸ்வரூபேன விவஸ்திதிகின்னு சொல்கிறது. நாம் யோக்கியாலாத மனுஷா சஜீவர்கள்னு சொல்லுவோம். அவளுக்கு ஸ்வரூபத்திலேயே ஆனந்தம் சுகம் எல்லாம் இருக்குது. நம்ம இன்னொன்று வேறு இடத்துல தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மக்கிட்டே இதெல்லாம் இருக்குது. அனாதி காலத்தில் நம்ம ஸ்வரூபபூதமாகவே இருக்குது. நம்ம ஸ்வரூபபூதமான இருக்கிறதான இந்த ஜானத்தையும் ஆனந்தத்தையும் நம்மளால் இப்போ அனுபவிக்க முடியல. ஏன்னா அவித்யாதி அவித்யா கர்மம் இதெல்லாம் நம்மளை வந்து மூடின்ருக்கு, ஆச்சாதனம் பண்ணிட்டுருக்கு. அது மூடி இருக்கிறதுனால நம்மளுடையதை நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயின்னு இருக்கு. அப்போ இந்த அவித்யாதி ஆச்சாதனத்தை தூரம் இதை அபசாரணம் பண்ணணும். இதை நம்மக்கிட்டேருந்து தூரம் நகர்த்தணும். அது நம்மளால் முடியல. நம்ம அஸ்வதந்திர பிரதந்திரரான ஜீவர்கள் நம்ம, அதனால் நம்மளால் அதை முடியறதில்லை. சில சமயங்கள் எது வழின்னு தெரியறதில்லை. அப்பேற்பட்ட நம்மளை உத்தாரம் பண்ணுறதுக்காக தானே வேதங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா, பகவானை நான் தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லித்தரேன், பகவானை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, நீ பகவானை தெரிஞ்சுன்றதுனால அவனுடைய பிரீதி உண்டாகும். லோகத்தில் அப்படி தானே, காசு பணம் கொடுத்தா ஒருத்தர் மேலே நம்மளுக்கு பிரீத்தி வருதுன்னு நினச்சிட்டு இருப்போம். உடலால் உழைப்பாளர் யாருக்காவது ஹிதமான நடந்தால் அவளுக்கு நம்ம மேலே பிரீத்தி வருதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே சாஸ்வதம் இல்லை, தாத்காலிகம்தான். கிஞ்சித் காலம் வரைக்கும் தான் அந்த பிரீதி இருக்கும், நிலைச்சின்னு இருக்காது. அப்போ ஒருத்தரோட பிரீதி நம்ம மேலே நிலைச்சி நிற்கணும்னா அவரை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். நம்மளை அவளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், நம்மளை அவள் சரியாக புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் நடந்தால் தான் அவளுக்கு நம்ம மேலே பிரீத்தியும் நமக்கு அவள் மேலே பிரீத்தியும் உண்டாகும். அப்போ பரமாத்மாவுடைய பிரீத்தி நம்மளுக்கு நம்ம மேலே அவனுக்கு உண்டாகணும்னா, அப்போ நான் அவனை சரியாக தெரிஞ்சுக்கணும். என்ன இருந்தாலும் என்னை சரியாக தெரிஞ்சுட்டு இருக்கான்டா, இவனை என்ன இருந்தாலும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் பகவானுக்கு உண்டாகணும். அப்படின்னா நான் பகவானை சரியாக தெரிஞ்சுக்கணும். அந்த பகவானை சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதானே வேதங்களெல்லாம் நமக்கு பகவானுடைய தத்துவத்தை போதித்து கொடுக்குறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பகவானை பற்றி வேதங்களெல்லாம் சொல்லித்தர்றது.
அப்படிப்பட்ட வேதங்களால நம்மளால பகவானை நேரா தெரிஞ்சிக்கக்கூடிய சாத்தியங்கள் நம்மளுக்கு நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. நம்ம சாமானிய மனுஷா அப்படிங்கிறச்ச அந்த வேதத்தினுடைய சாரத்தை எல்லாராலும் தெரிஞ்சிக்க முடியாது. வேதம் படிக்கிறவாளுக்கு, வேதம் படிக்கக்கூடாதுன்னு இருக்கிறவாளுக்கும் தெரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை. படிக்கிறவாளுக்கே வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லைங்கிறப்ப வேதத்தை படிக்கப்படாதுன்னு சொல்கிறவாளுக்கு எப்படி அதை அந்த வேதத்தோடைய அர்த்தத்தை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அதனால் பகவானே வியாசங்கிற ரூபத்தில் அவதாரம் செஞ்சு, பகவான் வேதவியாசராக அவதாரம் செஞ்சு அநேக புராணங்களையும் மகாபாரதம் என்றால் இதிகாசங்களையும் ரச்சனம் செய்து பிரம்மசூத்திரத்தையும் ரச்சனம் செய்தார். அந்த பிரம்மசூத்திரத்திலையும் மகாபாரதத்திலையும் புராணங்களிலையும் வேதத்தினுடைய அர்த்தத்தை சாரத்தல் சார சாராம்சத்தல் சாராம்சைய சாராம் எடுத்து சொன்னார். ஆனால் வேதவியாச தேவருடைய வாக்கியமும் ரொம்ப கம்பீரமானது. அவருடைய மனசில் ஆழ நிறைய விஷயங்களை மனசில் கருத்தில் வச்சுண்டு சில வாக்கியங்களை சொல்கிறார். உலகத்தில் எல்லார் இடத்துலையும் உண்டானது தானே. நான் ஒரு அபிப்பிராயத்தில் மனசை வச்சுட்டு பேசுகிறேன், ஆனால் எதற்கு இருந்து அதை கேட்குறவளுக்கு அது அப்படியே புரியணுங்கிற அவசியம் இல்லையே. அவளாக ஏதோ கற்பனை பண்ணி அவளாக ஊகிச்சுண்டு எதேதோ அர்த்தத்தை சொல்லிட்டுருக்கா. எனக்கு மனசில் நான் மனசில் அபிப்பிராயப்படாத அர்த்தங்களெல்லாம் இதுதான் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம்னு அவள் நினச்சிக்கிறா. அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? என்னுடைய தப்பு இல்லை, அவள் புரிஞ்சுக்கிறவாளுடைய தப்பு. ஆனால் பகவானுடைய அர்த்தங்கள் அவருடைய அபிப்பிராயத்தை சரியாக தெரிஞ்சுட்டா தான் வேதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். வேதம் சாஸ்திரங்களை சரியாக தெரிஞ்சுட்டா தான் பகவானுடைய யதார்த்த ஞானம் உண்டாகும். ஞானம் வந்தால் தான் அவனுடைய பிரசாதம் கிடைக்கும். பிரசாதத்தினால தான் மோட்சம் கிடைக்கும். அப்போ அந்த பகவானுடைய அபிப்பிராயங்களை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பகவானுடையத்தே எல்லா சாஸ்திரங்களையும் பயின்றவரான ஒரு மகானுபாவர், அப்பேறுபட்டவர், இதுதான்ப்பா பகவானுடைய அபிப்பிராயம், வேற எதுவும் இல்லை, இதுதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நாலு பேர் எழுத்து சொல்லலாமே. இந்த நான் தான் வேதவியாசருடைய ரொம்ப வேண்டியவன், நான் சொல்கிறது கேள் இதுதான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கலாமேன்னா, அப்போ என்ன பண்ணணும்னா, பகவானிடத்தை அவர் கற்றது அவர் பயின்றது மட்டும் போகாது, இது ஏன் சரி இது எப்படி தப்புங்கிறது மற்றதெல்லாம் ஏன் தப்புங்கிறதையும் அவர் நிரூபிக்கணும். அப்படி நிரூபித்தாதான் நமக்கு பகவானுடைய அர்த்தம் இதுதாங்கிறது நம்மளுக்கு ஸ்திரமாக நம்ம மனசுக்கு தெரிய வரும். அந்த ஒரு சேவையை செய்கிறதுக்காக பகவானுடைய ஆக்ஞைய பரமாத்மனுடைய ஆக்ஞாம அனுமதியை பெற்று அவருடைய அனுகிரகத்தால் சக்ஷாத் வாயுதேவரே மத்வரூபமாக அவதாரம் செய்தார். மத்வாச்சாரியாக வந்து சர்வமூலம்னு சொல்லப்படுறதான 37 கிரந்தங்களையும் ஈட்டினார். அந்த 37 கிரந்தங்களும் எல்லா வேத சாஸ்திர புராணங்களுடைய அர்த்தங்களையும் அதில் இருக்கிற சாராம்சத்தையும் தொகுத்து எடுத்துக்கூடிய தொகுத்து வழங்கியிருக்கக்கூடியதான கிரந்தங்கள் அவர். அதெல்லாம் அப்பேற்பட்டதான அந்த கிரந்தங்கள்லேயும் கூட அவர் அந்த காலத்தில் அவாசிஷ்யா அந்த காலத்தில் இருக்கிறவாருடைய புத்தி வைஷத்தியம் அவளுடைய ஒரு உற்சாகம் எல்லாம் விசித்திரமானது. அப்பேற்பட்டவளுக்கு ரொம்ப சரளமாக புரிஞ்சுட்டு, ஆனால் அப்புறம் வர்ற மனுஷாளுக்கு அதை பூர்ணமாக தெரிஞ்சிக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்காரு. அதனால் என்ன பண்ணா அப்படின்னா, ஆச்சாரியருடைய பிரேரணையினால் அநேக வியாக்கியானக்காரர்கள் கிளம்பினான். இது ஏன் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? ஒரு வேலையை ஒருத்தர் செய்கிறச்சே சரியாக செஞ்சுட்டா மற்றவாளுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? செய்வன திருந்தச்சை அப்படின்னு சொல்கிறார் ஒன்றும். இந்த மாதிரி வேதவியாசரே வேதங்களை என்ன பண்ணிவிடலாம், இதுதானப்பா அர்த்தம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கலாம். இல்லை பரவாயில்ல போகட்டும்னு சொன்னால், வேதத்தினுடைய வியாக்கியான ரூபமான மகாபாரதம் அதர வேதார்த்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியதான நிர்ணாயகமான பிரம்மசூத்திரங்களாவது ரொம்ப ஸ்பஷ்டமாக ரொம்ப தெளிவாக இதுதானப்பா, இன்னொரு இந்த மாதிரி வேறு அர்த்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையாச்சும் வேதங்களை இதிகாசங்களும் புராணங்களும் அதுவா பிரம்மசூத்திரங்களாவது சொல்லியிருக்கலாம்.
இல்லை அதுக்கு பாஷ்யங்கள் எழுதின ஸ்ரீமத் மத்வாச்சாரியராவது ஆனந்தீர்த்த பகவத்பாதாச்சாரியராவது இதுதான் அர்த்தம், இதுதான் சரளமான அர்த்தம்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப விஷதமாக எழுதியிருக்கலாம். ஆனால் இவர் எல்லாருமே அவாவா ஏதேதோ ஒரு ரீதியில் வியாக்கியா செஞ்சுருக்கா, அதெல்லாம் நம்மளை போலவாளுக்கு அது பூர்ணமாக உபயோகப்படுறதில்லை. அதனால் திருப்பியும் ஜெயதீர்த்தாதிகள், ஜெயதீர்த்த மகாபிரபு, இன்னும் அநேக வியாக்கியானக்காரர்களெல்லாம் வந்து அதை நம்மளுக்கு இன்னும் விஷதமாக கொடுத்துருக்கா அப்படின்னு இந்த இவ்வளோ பெரிய ஒரு காரிய பிரவாகம் என் விளந்துட்டே போகணும். யாரோ ஒருத்தரே முதல்ல செஞ்ச வேலை சரியாக செஞ்சுருக்கலாமோன்னு இப்போ அப்புறம் இவாளுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. நானா விதமாக ஒவ்வொரு வாதிகளும் ஒவ்வொரு விதமாக அதை வியாக்கியானம்ல இன்டர்பிரட்டேஷன் சொல்கிறாளும்னோ அவாவா தம தமக்கு தோணுதமானி பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது சரியில்லை. இந்த பிரஷ்டம் சரியில்லை. ஏன்னா உலகத்தில் எல்லா விதமான ஜீவராசிகளும் இருக்கா, அவாவாளுக்கு என்னென்ன புரிதல் இருக்கோ, அவாவாளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ, அந்த நம்பிக்கைக்கும் புரிதலுக்கும் ஏற்பட்ட அதுக்கு தகுந்தா போல தான் அவளுக்கு கதிகள், அவாளுக்கு உண்டான கதி அவளுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே எல்லாமும் ஒரே மாதிரியாக இருக்கப்படாது. வேப்பம்பழம்னா இனிப்பு இருந்தாலும் கசப்பு தான் இருக்கணும், பாகக்கான கசப்பாக இருந்தால் தான் பாகக்கா. இல்லை இல்லை, எங்கள் ஊரில் இந்த காவேரி படுகை இது நல்ல மண் நல்ல தண்ணி, அதனால் எங்கள் ஆற்றுல பாவக்காய் கூட இனிப்பாக தான் இருக்கும். அப்படின்னா இனிப்பாக இருந்தால் அது பாகக்காய் கிடையாது, திதிப்பாக இருந்தால் தான் வாழைப்பழம். இப்போ ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வபாவம் இருக்குது, ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம், தெரிஞ்சுட்டுருக்கோமோ. அப்போ அந்தந்த ஸ்வபாவத்துக்கு ஏற்றாப்போல் அதை தான் நம்ம உபயோகப்படுத்தணும். எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுத்துன்னா உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்குமே மதிப்பே இல்லாமல் போயிடும். அப்போ அதே மாதிரி தான் ஜீவஸ்வபாவமும், இது யாரும் உண்டு பண்ணதில்லை, அந்தந்த ஜீவாளுடைய ஸ்வபாவம் அது. அவாவா ஸ்வபாவுக்கு ஏற்றா போல் அவாள் அவாளுக்கு நர்கதியோ துர்கதியோ ஆகணும். இதுதான் பகவானுடைய சிருஷ்டியில் பகவானுடைய இந்த ஜெகத் வியாபாரத்தில் இருக்கிறதான ஒரு மர்மம் இது, சூக்ஷ்மம் இது. அப்போ அவாவாளுக்கு அவாவா யோக்கியத்துக்கு ஏற்றா போல் அவளுக்கு அறிவு உண்டாகணும்னா எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக சொல்லிடப்படாது, ரகசியங்களை கொஞ்சம் சூச்சகமாக தான் சொல்லணும், கூடகமாக தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவள் யாருக்கு அதில் இஷ்டம் இருக்கோ நாட்டம் இருக்கோ தெரிஞ்சுக்கணுங்கிற உற்சாகம் இருக்கோ அவளுக்கு அதை விஷதமாக சொல்லணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக பாகமாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ரீதியில் அந்த கிரந்தங்கள் அந்த விஷயங்களை தத்துவங்களை சொல்லி சொல்லக்கூடியதான ஒரு கிரமம் இருக்குது. அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம், மகாபாரத யுத்தம், பாண்டவாளுக்கும் கௌரவாருக்கும் யுத்தம், பீமசேனர் ஒருத்தர் போகிறோம், பீமசேன சமோநாஸ்தி சேனையோர் உபயோரப்பி, எல்லா சைனிக்காலையும் ஏகாக்கியாக நின்று பகவானே பீமனாலே கொண்டு இருக்க முடியும், அவர் ஒருத்தரே போகிறோம். அந்த அப்பேற்பட்டதான சாமர்த்தியம் பீமனுக்கு இருந்திருக்கு. இந்த மகாபாரத யுத்தத்தில் பாண்டவ கௌரவ இந்த சேனையில் வெறும் 18 அக்ஷோகினி அவ்வளோதான். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தனாவே எவ்வளவு சைனிகள் இருந்தது, ஜராசந்தனிடத்தை 23 அக்ஷோகினி ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்தான். அத்தனையும் கிருஷ்ணன் ஒருத்தனாவே தனியாளா நின்று எல்லாரையும் சம்ஹாரம் செஞ்சுருக்கான். அப்போ கிருஷ்ணன் ஒருத்தனே போகிறோம் எல்லாரையும் கொண்டு இருக்கலாம், பீம ஒருத்தனே போகிறோம் எல்லாரையும் கொண்டு இருக்கலாம், அர்ஜுனனே போகிறோம் இன்னும் செலவாளை கொண்டு இருக்கலாம், அவனே போகிறோம். அப்படின்லாம் இருந்தாலுமே எல்லாரையும் எல்லாருடைய சேவைகளையும் கொண்டு சேர்த்துண்டு கிருஷ்ணன் அந்த காரியத்தை நிறைவேற்றிருக்கான். பூமியை பாரத்தை குறைக்கணுங்கிற பகவான் தன சங்கல்பத்தை பீமன் அர்ஜுனன் இன்னும் இதர யார் யார் இருக்காளோ ராஜகுமாரர்கள் இன்ன ராஜாக்கள் இன்ன சகாக்கள் யார் இருக்காளோ அவர் எல்லாரையும் சேர்த்துண்டு இன்னும் ஏன் பீஷ்ம துரோணாதிகளையும் சேர்த்துண்டு சத்ரு பரபக்ஷத்தில் இருந்தாலுமே கூட தன்னுடைய காரியத்தில் அவாளையும் ஒரு அங்கமாக பகவான் சேர்த்துண்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டுருக்கான். அப்படின்னா இந்த சேவையை செஞ்சதனால் இவாளுக்கு நர்கதி வரணுங்கிறது அதில் உத்தேசம் இல்லையா, சாஸ்திரியமான திருஷ்டாந்தம் இது. அப்படின்னா எல்லா ஜீவாளுக்கும் அவாளுடைய சாதனத்துக்கு ஏற்றா போல் அவளுக்கு பலன் கிடைக்கணும். எல்லா காரியத்தையும் ஒருத்தனே செஞ்சு விட்டா அவளுக்கு என்ன சாதனை மிஞ்சி இருக்கும், அப்போ அவளுக்கு எப்படி நர்கதி கிடைக்கும்? அப்படிங்கிறதுனால பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவதைகளுக்கு
பெரியவாளுக்கெல்லாம் ஒரு ஆக்கியம். நீங்கள் சில சில காரியங்களை செய்யுங்க, உங்களுடைய சேவையாக அதை தொடர்ச்சியை மற்றவ அது முன்னே நடத்தி சொல்லட்டோம்னு பரமாத்மா பகவான் ஆக்ஞாபிச்சிருக்கார். அப்படி தான் நம்ம அதை இது யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். ஒரு கோவில் இருக்குது, ஒரு பெரிய தனிக்காக இருக்கா ஒரு ஊரில், அந்த ஒரு தனிக்கானே போகிறோம், ஒரு டிக்கார ஆராதனையே வர்றது, ஏதோ ஒரு உற்சவம் நடக்கிறது, கிருஷ்ணாஷ்டமி உற்சவம் வர்றது, அந்த ஒரு உற்சவத்தை ஒரு தனிக்காக ஸ்வயம் தானே நின்று எல்லாத்துக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து செய்கிறதுக்கு உண்டான தகுதி இச்சை தகுதியும் இருக்குது, இச்சையும் இருக்குது. ஆனாலுமே அவன் எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல, ஒருத்தர்கிட்டே நம்ம எல்லாத்தையும் கேட்கறதில்ல. ஏன், ஒரு கோவிலுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ எல்லாரும் வந்து சேர்ந்து அவாவாளால் ஆன சேவையை செஞ்சு அவளுக்கு புண்ணியம் வரணும். ஒருத்தரே செஞ்சுட்டா எல்லா புண்ணியம் அவருக்கு போயிடுமே. அது எப்படி லோகத்துலேயும் இந்த மாதிரி கண்டு வந்திருக்கோ அதே போல தானே அந்த சாஸ்திரங்களிலையும் கூட வேதவியாசர் பகவான் எழுதுறது புண்ணியத்துக்காக இல்லை, நம்ம நற்கதிக்காக. ஆனால் அந்த பகவானுடைய சேவையை மத்வாச் ஆச்சாரியர், அவர் தான் வாயுதேவருடைய அவதார மூல குரு, அவர் நன்னா செஞ்சார். அவளுடைய சேவையை அவர் சொன்ன வழியில் வந்து செஞ்சவால் நம்ம ஜெயதீர்த்த மகாபிரபு மகானுபாவர், அவர் டீக்காராயர்னு அவர் எல்லாரையும் ரொம்ப பக்தியால் பக்தியோடனும் சந்தோஷத்தோடு அவரை டீக்காராயர்னு அவரை கூப்பிட்றோம். டீக்கான்னு சொன்னால் வியாக்கியானம்னு அர்த்தம், டீக்கு வியாக்கியானே, டீக்கான்னு வியாக்கியானம், டிப்பணினால வியாக்கியானம்னு தான் அர்த்தம். டீக்கா டிப்பணி அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறது உண்டு, எல்லாத்துக்கும் வியாக்கியானம்னு அர்த்தம். அப்போ ஆச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் எழுதினவா அப்படின்னு அர்த்தம். டீக்காக்காரால்னா டிப்பணிங்கிறதுக்கும் அப்படி தான் அர்த்தம். இருந்தாலுமே ஒரு இயற்றப்படாத விதின்னு சொல்கிறாலும்னா ஒரு விதி என்னென்னா, ஆச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு நேராக வியாக்கியானமானதை டீக்கான்னும், அந்த டீக்காவுக்கு அர்த்தாத் அந்த வியாக்கியானத்துக்கு வியாக்கியானங்களை டிப்பணின்னு சொல்கிறதும் ஒரு பத்தி. நம்ம மாத்வாவில் அந்த மாதிரி ஒரு பத்தி வந்துட்டுருக்கு. அப்படின்னா டீ சர்வமூலம்னு ஆச்சாரிய ஏற்றினது, டீக்கான்னு சொல்கிறது நம்ம டீக்காகிருத் பாதர் ஜெயதீர்த்த ஸ்ரீமச்சரணர் அவர் ஏற்றியது டீக்கான்னு, வியாசராஜர் கௌதம சுவாமிகள் வாதிராஜ தீர்த்தர் ராகவேந்திர தீர்த்தர் இவரெல்லாம் ஏற்றியது டிப்பணின்னு சொல்கிறது பழக்கத்தில் வந்துட்டுருக்கு. இந்த டீக்காராயர் அங்கிற மகானுபாவருடைய சேவை, ஆச்சாரியருக்கு அவர் செஞ்சிருக்கிற சேவை, நம்ம மத சமுதாயத்துக்கு அவர் பண்ணியிருக்கிற அனுகிரகங்கிறத நம்மளால் கணக்கிட முடியாது. இவ்வளோதான் நம்மளால் நிரூபி நம்மளால் சொல்லி மாள மாட்டோம், நம்மளால் முடியறது. அப்பேற்பட்டதான பெரிய மகிமை நம்ம டீக்காகிருத் பாதருக்கு இருக்குது. அவருடைய மகிமையை கொண்டாடதே இருக்கிற வியக்திகள் யாருமே இருக்க முடியாது. ஆச்சார டிக்காராயருக்கு முன்பாகவே பத்மநாப தீர்த்தர் நரகர் தீர்த்தர் மாதவ தீர்த்தர் அக்ஷோபி தீர்த்தர்னு ஆச்சாரோட பரம்பரையிலேயே வந்தவா. ஆச்சாரருடைய விசேஷ அனுகிரகத்தினால கிருஷ்ணனை ஆச்சாரியரே கிருஷ்ணனை பிரதிஷ்டாபனை செஞ்சு உடுப்பி அஷ்டமட்ட சுவாமிகளை அவர் நிர்மாணம் பண்ணார். அஷ்டமட்ட சுவாமிகளை அவர் செஞ்சு அந்த கிருஷ்ணனுக்கு அஷ்டயாமத்தையும் தினமும் பூஜை நடக்கணுங்கிறதுக்காக அவிச்சினமாக பூஜை நடக்கிறதுக்கும் தத்துவத பிரச்சாரம் செய்கிறதுக்காகவும் அஷ்டமடத்தை ஆச்சாரியர் நிர்மாணம் செய்தார். ஆச்சாரியரிடத்தே திருகுமண்டித ஆச்சாரியர் முதலான மகா ஜானிகளும் பெரியவாளும் கூட அவருடைய சிஷ்யராக இருந்தார். எல்லாரும் அநேக வியாக்கியானக்காரர்களும் இருந்திருக்கா, டீக்காராயருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்திருக்கா. ஆனால் ஆச்சாரருடைய அத்தியந்த பிரீதி பாத்திரரான சிஷ்ய வியாக்கியானக்காரர் யாருன்னா டீக்காராயர். அதுக்கு சாட்சி அவருடைய பேரே. இது பெரியவா எத்தனையோ பேர் முன் வழி வழியே வந்திருக்கவா சொன்ன விஷயம் இது. அதனால தான் நம்ம வேறு யாரையும் கூட டீக்காராயர்னு கூப்பிட்றதில்லை. வியாக்கியானம் பண்ணவான்னா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணவன் எத்தனையோ பேர் இருக்காளே, அவர் எல்லாரையும் நம்ம டீக்காகிருத்பாதர் டீக்காக்காரா டீக்காச்சாரியர்னு கூப்பிட்றதில்லை. டீக்காச்சாரியர்னு கூப்பிட்றது யாருன்னா ஜெயதீர்த்தர். அப்படிங்கிறச்சே ஆச்சாரருடைய கிரந்தங்களுக்கு அவர் பேட்டன்ட் ஹோல்டர் மாதிரி அவர் தான் அத்தாட்சி, அவர் தான் அதுக்கு மூலம், அவர் தான் ஆத்தரைஸ்டு பர்சன், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியவஸ்தே லோகத்தில் இருந்திருக்கு. இது நம்ம ஏதோ ஒரு அபிமானத்தினால அந்த வழி வந்திருக்கோங்கிறவா மட்டும் சொல்கிறதில்ல. அந்த வழின்னா அந்த சிஷ்ய வர்க்கத்தில் அந்த பீடம் சம்ஸ்தானம் சொல்கிறோமோ அந்த வழியில் வந்தவா மட்டும் இல்லை, எல்லாருமே ஏகமனதாக சொல்லக்கூடியதான விஷயம்
டிகாராயருடைய சேவை இது அபாரமானது. அவர் இல்லா அவர் இல்லா இல்லாமல் போனால், அவர் வியாக்கியானங்கள் எழுதாமல் போயிருந்தால் நம்மால் ஸ்ரீமதாச்சாரியருடைய சாஸ்திரத்தை தெரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறது தானே உண்மையான சத்தியமான விஷயம், யதார்த்தமான விஷயம் இது. இது ஏகோபித்த மனசாக எல்லா பெரியவாளும் சொல்லிகிட்டு இருக்கா. வியாசராஜர், ரகுத்தம தீர்த்தர், ராகவேந்திர சுவாமிகள், வாதிராஜ சுவாமிகள், எல்லா விதமான பெரியவாளும் கூட இதுதான் அமோதிச்சிருக்கா. அப்பேற்பட்டான டிகாராயருடைய ஆராதனை உற்சவம் இப்போ நடந்துட்டுருக்கு. நேற்று மத்திய ஆராதனை, மத்திய ஆராதனை நாள் நேற்று, இனி உத்தராராதனை. அவாளுடைய டிகாராயருடைய மகிமையை நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில், தினமும் நம்ம விவகாரம் பண்ணக்கூடியதான இந்த பாஷையில் சில பல விஷயங்களாவது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத எங்கள் சுவாமிகள், மகா சுவாமிகள் அவர் ஆக்ஞாபித்திருக்க. அவருடைய ஆக்ஞையை மேலே குருவனுடைய அனுகிரகத்தால் ஒரு சில விஷயங்களை மட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் பகிர்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன். பெரியவாளுடைய மகிமையை கேட்குறதுனாலையும் சொல்கிறதாலையும் மகா புண்ணியம் வர்றது, நம்ம மனசு சுத்தமாகிறது, நம்ம பேச்சு சுத்தமாகிறது. இவ்வளவோ அபசப்தம் பேசுகிறோம், எவ்வளவோ துஷ்ட எண்ணங்கள் மனசில் இருக்குது, இதெல்லாம் நாசமாகி நல்ல யதார்த்தமான ஞானம் வருது. நம்ம நன்னா சோபிக்கலாங்கிறச்ச இப்பேற்பட்டதான குரு மகிமையை சொல்கிறதுக்கு வாய்ப்பூசுறதா என்ன? நம்மளுக்கு என்ன குறைச்சல்? இதில் இப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடியதான குருகளை ஸ்மரணம் செய்கிறதுல, அவருடைய மகிமையில் ஒரு சில வார்த்தையில் சொல்கிறதில் நம்மளுக்கு என்ன பெருசாக நஷ்டம் வந்துட போகிறது? எத்தனையோ வேண்டாத காரியங்களே செஞ்சுட்டு இருக்கோம், பல மணி நேரங்கள் அதில் செலவழிக்கிறோம். ஒரு நாளைக்கு சொல்ப காலமாவது பெரியவாளுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கிறதுலையும், பெரியவா சொன்ன தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுலையும் கொஞ்ச நேரம் செலவழிக்கலாம். இது ஆனால் அதுதான் நம்மளுடைய தர்மம். நம்மளை எப்போதும் சாஸ்வதமாக நம்மளை காக்கக்கூடியது இதுதான். இப்போ ஏதோ படிப்புன்னு சொல்கிறோம், உத்தியோகம்னு சொல்கிறோம், ஆத்துக்காரி, பசங்க, இப்போ தாய் தகப்பனார் எல்லோரும் சொல்கிறோம், எல்லாம் வேண்டியவா, இவாளுடைய சேவைகள்லாம் செய்யணும், இவாளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், செஞ்சால் தான் சம்சார யாத்திரை சுகமாக நடக்கும், எல்லாம் சத்தியம், இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற போகிறது இல்லை, எல்லாமும் வாஸ்தவம் தான். ஆனால் இது எதுவுமே நம்மளுடைய நிரந்தரமாக வரப்போகிறது கிடையாது, இதெல்லாம் சாஸ்வதமாக நம்ம கூட இருக்கிறது கிடையாது, இதெல்லாம் சில காலங்கள் பரமாவதி இந்த சரீரம் இருக்க வரைக்கும் இதெல்லாம் இருக்கும், இருக்க போகிறது அவ்வளோதான். இந்த சரீரம் விட்டு போனதுக்கப்புறம் இவன் யாரும் நம்மளவா இல்லை, இவன் யாரும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கஜேந்திரன் கதையில் கேட்குறோமோன்னு, யாரால் என்ன பண்ண முடிஞ்சது கஜேந்திரனுக்கு? யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. இன்னும் இந்த காலத்தில் கஜேந்திரன் வரைக்கும் கூட நம்ம போக வேண்டாம், இந்த காலத்தில் மகாமாரி எவ்வளோ பெரிய அனர்த்த நோக்கத்தில் நடந்துட்டு இருந்தது, பகவத் அனுகிரகத்தால் இனிமேவாவது அது சரியாகணும், பூர்ணமாக சரியாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும். பக்கத்திலே இருந்தவா, பேஷண்டே இருக்கிறவா நாளைக்கு இருக்க போகிறதில்ல, அவள் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு அவள் கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லிவிடுறா, அவள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறா, என்ன பசங்க, என்ன பொண்ண, என்ன ஆத்துக்காரி, என்ன அப்பா அம்மா, யார் என்னால் யாரால் என்ன செஞ்ச முடிஞ்சுது? ஒன்றும் செய்ய முடியலையே. என்ன டாக்டர், என்ன வைத்தியர், என்ன ஔஷதம், என்ன மருந்து, மருந்து மாத்திரை எதுவும் யாராலையும் காப்பாற்ற முடியலையே. பெரியவாளுடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துலேருந்து நம்மளால் மீள முடியும். அதனால் பெரியவாளுடைய சரித்திரத்தை எப்பவுமே கேட்கணும், தினமும் கேட்கணும். ஆராதனை முதலான இந்த விசேஷ சந்தர்ப்பத்திலாவது கொஞ்சம் கொஞ்சமாவது கேட்கணும். இன்றைக்கும் நம்ம தினமும் ட்ரெஸ்ஸு போடுறோம், வேஷ்டி சட்டை உடுத்துகிறோம், பேண்ட்டு சொக்கா போட்டுக்கிறோம், தினமும் சாப்பிட்றோன்னா சாப்பாடு உடம்பு வயிற்றுக்கும் உடலுக்கும் வேண்டிய அளவு தினமும் சாப்பிட்றோம். ஆனால் ஒரு பண்டிகை நாள் கிழமை தீபாவளிங்கிறோம், பிறந்த நாளுங்கிறோம் அப்படிங்கிறச்சே நல்ல புதுசான ஆடைகள்லாம் போட்டுக்கிறோம், புதுசான வஸ்திரங்களை உடுத்திக்கிறோம், நல்ல பஞ்சபக்ஷ பரமாங்களை செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற. அப்போ என்ன, அது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கொஞ்சம் விசேஷமாக செய்யணும், தினமும் செய்யறது ஒரு சில சந்தர்ப்பத்தில் விசேஷமாக செய்கிறது. யாராவது நான் பிறந்த நாளுக்கு தான் நான் வஸ்திரமே உடுத்துறேன், மற்ற நாள் வஸ்திரமே உடுத்துறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தீபாவளி ஏதோ உற்சவம் பண்ணிக்க தான் சாப்பிட்றது, மற்ற நாள் சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, தினமும் சாப்பிட்டாலும் பண்டிகை நாளில் விசேஷமாக சமைச்சு சாப்பிட்றோம், பகவானுக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் செஞ்சு அது அப்புறம் சாப்பிட்றோம். அதே போல் தினமும் பெரியவாளுடைய சரித்திரத்தை கேட்கணும், தினமும் சாஸ்திரங்களுடைய ரகசிய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் விசேஷமாக ஆராதனை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நன்னா சத்தையாக நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் டிகாராயருடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்கு பிரயத்தனிக்கிறேன். சாக்ஷாத் இந்திரதேவர்
பூமியில் அவதாரம் பண்ணுறான ஒரு ஐதீகம் இருக்கு. அது எவ்வளவு சத்தியமோ அதில் அதில் விவாதம் பண்ணுறதை காட்டிலும் பெரிய மகானுபாவர், உத்தம தேவாம்ச சம்பூதரானவர் இந்த டிக்காராயர் அவதாரம் பண்ணியிருக்கா, ஜெயதீர்த்தர் அவதாரம் பண்ணியிருக்காங்கிறதுல எந்தவித விவாதமும் இல்லை. சாதி தேசம்னு ஒன்று இருக்கு. அந்த சாதிங்கிற அந்த தேசத்துக்கு அதிபதியான ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திருக்குமாரனா ஜெயதீர்த்த மகாபிரபு பூர்வாசிரமத்தில் தோண்டோபந்தான்னு பேர். அவர் அவதாரம் செஞ்சிருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் சக்ஷாதம் ஸ்ரீமதாச்சாரியரிடமிருந்து ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணி ஹம்சநாமக பரமாத்மனுடைய இந்த வேதாந்த சாம்ராஜ்யம், பின்ன இந்த உத்தராதி மடம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த வேதாந்த சாம்ராஜ்யம் ஆச்சாரிய மத்வாச்சாரிய மூலமகா சமஸ்தானம்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ, அந்த மூலமகா சமஸ்தானத்தினுடைய உத்தராதிகாரிய மாதவ தீர்த்தரிடமிருந்து உத்தராதிகாரிய அக்ஷோப தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர் அந்த பீட்டாதிபத்தியத்தை ஸ்வீகாரம் பண்ணினார். அவருடைய மகிமா ரொம்ப அபாரமானது. எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், என்னுடைய ஆச்சாரியர் சொல்லுவார், ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவளுடைய குரு, அவளுடைய குரு, அவளுடைய சிஷ்யா, இவெல்லாம் தெரிஞ்சுனுட்டா அவள் எப்பேப்பட்டவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் சொல்கிறோமோ, விஜயேந்திர கராப்ஜோத்த சுதீந்திர வரபுத்திரகா ஸ்ரீ ராகவேந்திரோ எதிராட் அப்படி. ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமை என்னென்னா விஜயேந்திர சுவாமிகளோட பிரசிஷ்யா இவா, சுதீந்திர தீர்த்தருடைய சிஷ்யா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா விஜயேந்திரத்தினுடைய மகிமை ரொம்ப அபாரமானது. அப்பேற்பட்டவாளுடைய பிரசிஷ்யா இவா, சுதீந்திரருடைய சிஷ்யானா இவர் சாமர்த்தியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி அக்ஷோபி தீர்த்தர், ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியருடைய சிஷ்ய, பத்மநாபத்தீர் நெஹரு தீர்த்த மாதவ தீர்த்தருக்கு ஆனந்த், அடுத்தபடியாக அக்ஷோபி தீர்த்த ஸ்ரீபாதங்கள் ஸ்ரீபாதங்கள் அவருடைய சிஷ்யர் ஸ்ரீமத் ஜெயதீர்த்தர். அப்படின்னா அக்ஷோபி தீர்த்தருடைய மகிமை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் பகவானிடத்தில் விசேஷமான பக்தியை, தத்துவ ஜானத்தில் நிஷ்டையும் கொண்டவர். இவர் சங்கோதகம் புரோக்ஷனை பண்ணி பிரம்மஹத்தியாதி தோஷங்களை பரிகாரம் பண்ணினவர். அவருடைய சரித்திரத்தில் அபாரமாக அவருடைய மகிமைகள்லாம் சொல்லியிருக்கார். பகவான் அவரிடத்தில் சந்தோஷமாக அவர்கிட்ட விட்டல் ரூபியாக பரமாத்மா வந்திருக்கார். ஒரு ஷில்பி ஒருத்தர், அந்த ஏதோ ஒரு ஊரில் அவர் ஒரு ஷில்பம், ஒரு பிரதிமை, விட்டல் பிரதிமையை செய்யணும்னு ஆசையோடு செஞ்சுட்டுருக்கார். அவளுக்கு சொப்பனம், அந்த ஷில்பிக்கு சொப்பனம், இனிமேல் நான் தொடாத, நான் சன்னிதானம் பண்ணிவிட்டேன், என்னுடைய சிஷ்யர் வரார், அவரிடத்த என்னோடய சமர்ப்பணம் செஞ்சிடும், அவர் வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லி சொப்பனத்தில் விட்டல பகவானவருக்கு சொல்லியிருக்கா. அவர் அப்புறம் அந்த பிரதிமையை தொடலை. மறுநாள் காலையில் யார் பெரியவா வந்திருக்கான்னு பார்த்தப்ப அக்ஷோபித்திருந்து ஊருக்கு வந்திருந்தா, அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் இந்த பிரதிமையை ஸ்வீகாரம் பண்ணணும், பகவான் என் சொப்பனத்தில் சொல்லியிருக்கான்னு சொன்ன உடனே அந்த பிரதிமையை ஆர்டர் பண்ண அந்த பிரபுவுக்கும் அதே மாதிரி சொப்பனமாயிருக்கு, என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சுடுன்னு அக்ஷோபிதருக்கு பரம சந்தோஷம். பகவான் யமேவேஷ விருணத்தே தேன லப்யா தசேஷ ஆத்மா விவருதே தனும் சுவாம்னு வேதம் சொல்கிறது. நாம் இவ்வளோ பிரயத்தனம் பண்ணாலும் பகவான் நம்ம இடத்த கிடைக்க நம்மக்கிட்ட வர்றதில்லை. அவனுக்காக விருப்பம் இருக்கணும் இந்த குழந்தைகளை போல. இந்த குழந்தையை பாருங்கோ, வா வான்னு கூப்பிட்டு அது வராது. நம்ம என்ன ஹாவாவனை காட்டாலும் வராது, அந்த குழந்தையோட மனசுக்கு வரணும். இவாக்கிட்ட நம்ம போகணும்னு அப்போ தான் அந்த நம்மக்கிட்ட வரும். அது மாதிரி பகவானும் கூட நம்ம எவ்வளோ பிரயத்தனம் செஞ்சாலும் அதுக்காக, நம்ம பிரயத்தனத்துக்காக பகவான் நம்ம இடத்த வர்றது கிடையாது. அவனுக்கு மனசில் சங்கல்பம் வரணும், ஆச்சு இவன் நம்ம பக்தன், நம்ம இவன்கிட்ட போகலாம் அப்படின்னு அவனுக்கு மனசுக்கு தோணணும். அவனுக்கு மனசுன்னு தோணிச்சுட்டா, தோணிட்டா அப்புறம் யாராலையும் அதை மாற்ற முடியாது. அப்போ பகவானே நம்மக்கிட்ட வரணும். இந்த மாதிரி விட்டல சுவாமி தானாக நம்மக்கிட்ட வரானுங்கிறப்ப அக்ஷோபித்தருக்கு பரம சந்தோஷம். அவர் என்ன பண்ணார், மறுநாள் காலையில் அங்கே போய் அந்த பிரதிமையை வாங்கிட்டு வந்தார். அந்த பிரதிமை இன்னும் பூர்ணம் முடிக்கலை, அந்த பாதபீட்டம்லாம் இன்னும் செய்யவே இல்லை. ஆனாலும் பகவானுடைய சன்னிதானம் வந்துடுத்து அக்ஷோப தீர்த்தருக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார் பரமாத்மா. அந்த விட்டல அந்த பரமாத்மனை பிரசன்னனாகி அந்த விட்டல சுவாமி அக்ஷோப தீர்த்தரது வந்ததுனால பிரசன்ன விட்டலான்னு பேர் வந்தது. இன்றைக்கும் நம்ம சுவாமிகள் பூஜை செய்கிறச்சு அந்த பித்தளமயமான பிரதிமையை நம்ம பார்க்கலாம். சீதாதேவி அந்த பிரதிமை மேலே என்ன படி இருக்குது, அது கீழே வியாசமுஷ்டிக்கு இடபாகத்தில் அந்த பிரசன்ன விட்டல சுவாமியை நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இப்பேற்பட்ட பிரசன்ன விட்டலர் வந்தது அக்ஷோபரித்தனுடைய பக்திக்கு மெச்சு
பகவான் அங்கே வந்திருக்கார். இந்த பேர்பட்டதான மகிமா நம்ம அக்ஷோபதீர்த்தருக்கு இருந்திருக்கு. அவருக்கு ரொம்ப வித்யாரண்யர் முதலான அத்வைத பண்டிதால் வாதம் பண்ணி அவர் வென்றிருக்கார். அசினா தத்துவமசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்யம் மகாரண்யம் அக்ஷோபிய முனி ரச்சினத்துன்னு இதிகாசங்கள் சொல்கிறது. அப்பேற்பட்ட ராவணன் அக்ஷோபி தீர்த்தர் தத்துவமசி வாக்கியார்த்த விசாரத்தில் வித்யாரண்யரை வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்காருன்னு இதிகாசம் சொல்கிறது. அந்த அக்ஷோபி தீர்த்தருக்கு ரிஸ்ஸான ஒரு மனசில் ஒரு சங்கடம். இது வரைக்கும் நம்ம காத்துன்னு வந்துட்டோம் இந்த சம்ஸ்தானத்தை, இன்னும் முன்ன நம்ம யார்கிட்டையாவது ஒப்படைக்கணுமே, சரியான நபரை பார்த்து ஒப்படைக்கணுமே. எப்பேற்பட்டதான சம்ஸ்தானம் இது, சாட்சாத் ஆச்சாரக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு நம்ம இதை சரியான வியக்திகிட்ட ஒப்படைக்கணும்னு மனசில் பெரிய சங்கடம். ஒரு தர்ம சங்கடம் இது. தர்ம விஷயத்தில் வர சங்கடத்துக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். ரொம்ப முக்கியமான தர்மம் இல்லையா? நம்ம கட்டி காத்து வந்த இந்த சம்ஸ்தானத்தை மற்றவாளுக்கு கொடுக்கணும், ஆச்சந்திரார்க்கும் இது இருக்கணுமே, இந்த சம்ஸ்தானம் சரியாக நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தையில் சிந்தாக்கிராந்தராக இருந்த சந்தர்ப்பத்தில் ஆச்சாரருடைய அனுகிரகமும் பூர்வத்து முன்னாடி ஆயிருந்தது. பகவானும் சொப்னத்தில் வந்து அபூர்வமான ஒரு ரூபத்தில் வந்து அவருக்கு சொல்லியிருக்கார், நாளைக்கு ஒரு அபூர்வமான வியக்தி நீ பார்க்க போகிற, அவளுக்கே நீ இந்த சன்னியாசத்தை இந்த சம்ஸ்தானத்தை அவரிடையே ஒப்படைச்சிடு, எந்தவித சந்தேகமும் பண்ண வேண்டாம்னு சொல்லி அக்ஷோபி தீர்த்தருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அக்ஷோபி தீர்த்தர் பீமாநதி தீரையில் சஞ்சார கிரமத்தில் பீமாநதி தீரத்திற்கு வந்திருக்கார். அந்த பீமாநதி கரபுரண்டு ஓடுறது நதி, இப்பயும் பார்க்குறோம் பெரிய பெரிய பிரவாகங்கள்லாம் வந்துட்டுருக்கு, அப்பப்போ வந்துட்டு போயின்ட்டு இருக்கு. அங்கெல்லாம் பண்ணுற ஒரு அந்தந்த ஊரில் பார்த்துட்டு இருந்தோம், பார்த்துருக்கோம் சமீபத்திலலாம். அப்போ அந்த பெரிய பிரவாகம் வந்து அந்த கரபுரண்டு ஓடின்ட்டுருக்கு. அந்த நதி தீரத்தில் அக்ஷோபி தீர்த்தர் பூஜை பண்ணிட்டு இருந்தார், சில காலங்கள் அங்கே வாசம் பண்ணிட்டு இருந்தார். ராமர் இருக்கிற இடத்துல ஏன் தீர்த்தத்துக்கு தீர்த்தாடனம் பண்ணிட்டுருக்கா சன்னியாசிகள்? இந்த சுவாமிகள் நம்ம சம்ஸ்தானத்தை விஷண்டு ஏன் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணுறா, சுவாமிகளையும் அங்கே ஸ்நானத்துக்கெல்லாம் வரா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு புண்ணிய சம்பாதிச்சுக்கிறதுக்காக இல்லை, அந்த ராமருடைய சன்னிதானத்தினாலையும் நிரந்தரமாக அந்த ராமருடைய பூஜை செய்கிறதுனால பகவானுடைய தத்துவத்தை சரியாக தெரிஞ்சுட்டுருக்கிறதுனால அவளுடைய சம்பர்க்கத்தினால சம்பந்தத்தாலையும் இந்த நதிகள்லாம் பவித்திரமாகிறது. தீர்த்தீகுருவந்தே தீர்த்தானின்னு பாகவதம் சொல்கிறது. ராமருடைய சன்னிதானத்தினாலையும் அந்த ராமருடைய பூஜகரான நாவாயூர் அம பூஜகான்னு வாயுதேவருடைய வாயுதேவரே இருப்பார், வாயுதேவர விசேஷ ஆவேசம் இருக்கிறது. அப்பேற்பட்டவரான ஞானிகளுடைய சம்பந்தத்தால் நதிகளெல்லாம் பவித்திரமாகிறது. அப்படிங்கிறதுக்காக தான் இவெல்லாம் தீர்த்தாட்டம் நம்ம செய்கிறாளே ஒழிய அவள் நதியில் குளிச்சுட்டு தாம புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்குன்னு மட்டும் தெரிஞ்சிக்கப்படாது. அது நம்மளை மாதிரி மனுஷாளுக்கு, அது ஞானிகளுக்கு அப்படி இல்லை. பகீரதனுடைய வரத்துலேயே இது அவன் கூட இதில் பாகவதத்தில் நதி கங்கா நதி கேட்டு பகீரதன் கிட்ட சொல்கிற விஷயத்துலேயே இது வந்திருக்கு. சுவாந்தஸ்தேன்னு கதாபிரித்தான்னு சொல்லிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால அக்ஷோபி தீர்த்தர் அங்கே அந்த பீமாநதிக்கு விசேஷமான அனுகிரகம் செய்து கொண்டவராக அங்கே இருந்துட்டு இருந்தார். ராமரை பூஜை பண்ணிட்டு ஸ்ரத்தையாக பூஜை பண்ணிட்டு தத்துவத்தை விசாரம் செஞ்சு பாடம் சொல்லிட்டு அந்த சிஷ்யனை எதிர்பார்த்துட்டு காத்துட்டுருந்தார். ஒரு நாள் வந்தது. இந்த சாதிதேய ராஜனுடைய குமாரன் திருக்குமாரன் தொண்டோபந்தராயா அவர் குதிரை மேலே சவாரி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கா. மத்தியான நேரத்தில் பீமாநதி தீர்த்தத்தில் வந்துட்டு நல்ல தாகம், வெயில் நாள் நல்ல தாகமாக இருந்தது, தண்ணி குடிக்கணும், குதிரைக்கும் சாந்தமாகிடுது. அதனால் என்ன பண்ணார்னா குதிரை அப்படியே நதியில் விட்டார். குதிரை போய் தண்ணி குடிச்சிது, தான் இறங்கி குடித்து பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்ன பண்ணார், தானும் குதிரையில் உட்காந்துட்டவாரே உட்கார்ந்த மாதிரியே அவரும் தண்ணி குடிக்க ஆரம்பித்தார். குனிஞ்சி அப்படியே வாயால் அப்படியே நேராக குடித்தார் தண்ணியை. எல்லோரும் தண்ணியை வாயால் தான் குடிக்கிறோம், ஆனால் கையில் மோந்துண்டு அதுவா பாத்திரத்தில் வச்சுன்னு குடிப்போம். ஆனால் ஜெயதீர்த்தர் அவர் என்ன பண்ணார், அந்த அபூர்வ வியக்தி குதிரையில் தன்னை உட்காந்துட்டு குனிஞ்சி அப்படியே குடித்தார் தண்ணியை வாயால், நேராக வாயால் குடிச்சிட்டார். அது அக்ஷோபி தீர்த்தர் அந்த இன்னொரு கரையிலேருந்து பார்த்துட்டு இருந்தார். இது அபூர்வமாக இருக்கே, இந்த மாதிரி சாமானிய யாரும் செய்ய மாட்டாளே, அவருக்கு ஏதோ தோணுச்சு. என்னப்பா நீ என்ன கிம் பசு பூர்வதேகே, நீ என்ன போன ஜென்மத்தில் ஏதாவது மாடாக இருந்தியா பசுவாக இருந்தியா நீ அப்படின்னு கேட்டார். பசுன்னா நாலு கால் பிராணின்னு அர்த்தம், சாமான்யமாக அது மாடு மாடை சொல்கிறோம். நீ என்ன போன ஜென்மத்தில் மாடாக இருந்தியா அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஸ்புரணமாகிடுது. பகவானுடைய சங்கல்பம் பாருங்க, யாருக்கு எந்த நேரத்தில் அறிவு வரணுமோ எந்த நேரத்தில் எந்த ஸ்மிருதி வரணுமோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான் கீதையில். யாராக இருந்தாலும்
பகவான பகவானால் தான் அவருக்கு அந்தந்த ஸ்மிருதிகள் வர்றது. ஜென்மாந்திரத்தில் அவர் எருது ரூபத்தில் இருந்தார், காலமான ரூபத்தில் இருந்தார். அது என்னென்னா, ஆச்சாரியர் தாம் ஆச்சாரியரே ஸ்வயம் இந்த பத்மநாபதீர்த்தாதி எல்லா ஜானிகளுக்கு பாடம் சொல்லிகிட்டு இருக்கிறச்சே அந்த புஸ்தங்களை வச்சுட்டு இருக்கணும். புஸ்தகங்கள் ஊர்லேருந்து ஒரு ஊரை சஞ்சாரம் போகிறச்சாலும் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக அந்த புஸ்தைய சும புஸ்தகத்தினுடைய சுமையை தாங்கிறதுக்காக அந்த எருது மேலே அதை கட்டி கொண்டு போவான். அப்போ என்ன ஆச்சுன்னா, உத்தம அந்த இந்திராதி தேவதைகள் என்ன பண்ணாருன்னா, இந்த எருதாக தான் அவதாரம் செஞ்சுவிட்டார். அந்த எருதாகவே வந்துவிட்டார். பாகவதத்தில் சொல்கிறான், கிருஷ்ண பரமாத்மா குடல் ஊதினான், உபயோகம் படுத்துனான், ஏதோ சில பல பொருள்களை உபயோகப்படுத்துகிறான், பால் குடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு பதார்த்தங்கள் உபயோகம் பண்ணுறான். நம்ம பாத்திரத்தில் வச்சுருப்போம் பண்ணோம், இது என்னுடைய டம்ளர், வேறு யாரும் குடிக்கப்படாது, இது என்னுடைய தட்டு, இதில் மற்றவா சாப்பிடப்படாது. தர்மம் அப்படி தான் சொல்கிறது, குடிக்கிற பாத்திரம் சாப்பிட்ற தட்டு இதெல்லாம் ஒருத்தரோடது மற்றவா உபயோகிக்கப்படாது, அவாவது அவாவை உபயோகப்படுத்திக்கணும். லௌகிகமாக இந்த டூத் ப்ரஷ்ஷு ட்ரெஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காலும் அதெல்லாம் செஞ்சால் அது விழுப்புன்னு சொல்கிறது சாஸ்திரம், அது மடிக்கு வர்றதில்லை, அவாவாலது அவாவால் உபயோகிக்கணும், இதுதான் சாத்திரம் சொல்கிறது. அப்போ பகவான் உபயோகிக்கிற அந்த பொருளெல்லாம் என்ன இருக்குது, குடல் ஊதுறான், அவன் பாத்திரங்கள் உபயோகிக்கிறானுன்னு, அதெல்லாம் என்ன ஆகுறதுன்னா, யாரோ ஒருத்தர் செஞ்சத யாரோ ஒருத்தர் உபயோகிக்கிற பொருள்னா சாதாரணமாக விட்டுடலாம், பகவானே உபயோகிக்கிற பொருளாச்சே. பொழுதெல்லாம் அந்த குடலில் பாதியில் வாயில் வச்சுன்னு அந்த அதராமிரதத்தினால் அதை ஊதுறச்சே, அந்த அதராமிரதத்துக்கு அந்த சேவையை ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு லக்ஷ்மி ஒருத்தி தான் அதிகாரி. எப்போவுமே அந்த நம்ம தாயார் லக்ஷ்மி தான் அதை அபேட்சை பண்ணுறாள். அதனால் அந்த குடலில் எப்போவுமே லக்ஷ்மி வாசம் பண்ணுறாள். தேவா இதர பாண்டகாக, பரமாத்மா உபயோகப்படுத்துகிற இன்னும் மிஞ்சின பதார்த்தங்கள்லாம் தேவதைகளாக இருந்திருக்கா. லக்ஷ்மி, சரஸ்வதி, பாரதி, பார்வதி, இவெல்லாம் பரமாத்மா உபயோகப்படுத்துகிற நம்ம பாத்திரங்கள், குடிக்கிற பாத்திரம், தின்ற தீங்குற தட்டு செருப்பு, என்னென்ன பதார்த்தங்கள் பகவான் உபயோகிக்கிறானோ அதெல்லாம் அந்த தேவதைகள் ஆகிடுறான். ஏன்னா இந்த சேவையை பகவானுக்கு தான் செய்யணும்னு அவள் எல்லாருக்கும் அபேட்சை இருக்குது. பிரதானமான சேவை செய்கிறவ லக்ஷ்மி, மற்ற தேவதைகளும் மற்ற பொருளாகி பகவானுடைய சேவையை செஞ்சுட்டு இருக்காருன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த மாதிரி இந்த ஆச்சாரியருடைய இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வரணும். ஏதோ ஒரு பிராணி மேலே வைப்பானே, நம்மளே அந்த பிராணியாக வந்துடலான்னு தேவதைகள் அந்த பிராணியாக வந்துட்டா, அந்த பசுவாக வந்துவிட்டான், அந்த புஸ்தகத்தோடைய பாரத்தை தான் முதுகு மேலே வச்சுட்டான். அது மட்டும் இல்லை, வெளியில் புஸ்தகத்தோடைய பாரம் மட்டும் இல்லை, பாடம் சொல்கிறேன் நான் கூட்டு கேட்டுட்டே இருந்தேன், ஆசை போட்டுட்டே கேட்டுட்டு இருந்தான். அது என்னென்னா, நம்ம படிக்கிறது மட்டும் போகாது, அந்த பாரத்தையும் சுமக்கணும். பாரத்தை உடலால் சுமக்கிறது போகாது, காதால் கேட்கறது போகாது, அந்த நம்ம திருப்பி திருப்பி அதை மனனம் பண்ணணும், ஆசை போடணும். அதனால தான் ஆசை போடுறதுன்னு சொல்லுவாது, அது மாட்டோட குணம் அது. அதனால தான் இதை காம்பிக்கிறதுக்காகவே அவர் இறுதி ரூப காலமாட ரூபத்தில் வந்தார். ரிஷபம்னா சிரேஷ்டம்னு அர்த்தம், சிரேஷ்டமான அந்த ரிஷப ரூபத்தில் வந்தது காரணமே இந்த மாதிரி நம்மளும் கேட்டுண்டு கிரகிச்சு, காதால் கிரகிச்சுண்டு, மனசால் அசை போட்டுண்டு, அது உடலால் அதை சுமந்து இருந்தால் தான் அந்த தத்துவஜானம் நமக்கு வருங்கிறத இந்த மும்முனை போட்டிங்கிறாலும் அந்த மூணு ரீதியிலையும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இறுதி ரூபத்தில் காலமாட ரூபத்தில் அவதாரம் பண்ணார் அந்த தேவதைகளே. சாமானியமாகலாம் சொல்லிவிடுறோம், எருதாக இருந்தால் ஸ்நான சந்தியாவெல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் பண்ணாமே சுகமாக இருந்துடலாமே, அதனால தான் இதில் வந்தேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் இதை படிக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இருக்கலாம். ஆனால் அது எனக்கு என்ன அந்த அளவுக்கு அதில் அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா பத்மநாப தீர்த்த நகர தீர்த்தம் முதலானவன்லாம் இருந்திருக்கா, பெரியவாலாம் இருந்திருக்கா. இந்த டீக்காராயர் யாரை பெரியவான்னு சொல்கிறாளோ அவாலாமும் என்ன பண்ணிட்டு இருந்தா, படிச்சுட்டு இருந்தா, அவளுடைய வழியில் தான் நானும் வியாக்கியானம் பண்ணுறேன்னு டீக்காராயரே சொல்லிகிட்டு இருக்கா. அவள் அப்போ ஸ்நான சந்தியாவந்தனம் பண்ணலையா, ஜபம்லாம் பண்ணலையா, பூஜை பண்ணலையா, அவள் அந்த சாஸ்திரமும் படிச்சுட்டு இருந்தாலே. அப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டா, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தால் படிக்க நேரம் குறைஞ்சிடுங்கிறதுனால இவா பண்ணிட்டான்னு நினச்சிக்கப்படாது. அந்த அபிப்பிராயத்தில் அவர் அவதாரம் செய்யலை. இந்த மாதிரி ஏதோ ஒரு சூக்ஷ்மத்தை காட்டுறதுக்காக வேண்டி அதை மூணு அநேக ரீதியில் நீங்கள் இந்த கிரந்தத்தில் கிரந்தத்துடைய சாரத்தை நீங்கள் கிரகிச்சிக்கணும், அதனுடைய சேவையை செய்யணுங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த இறுதி ரூபத்தில் வந்தார்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா அவளுக்கு தேவதைகளுக்கு என்னென்னோ காரணத்தால் பலவித ஜென்மங்கள் அவளுக்கு இருக்குது, அந்த ஜென்மத்தை இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி உபயோகிச்சுண்டா, இது ஒரு சௌகரியமாக போயிடுதுன்னு அது உபயோகிச்சுண்டா. இறுதி ரூபம் இப்போ இல்லைனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இறுதி ரூபத்தில் வந்திருக்கணும், இறுதி ரூபத்தை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கணும் அந்த தேவதைக்கு. வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் உபயோகப்படுத்திட்டு எங்கேயோ ஒரு எருதாக எங்கேயோ ஒரு நிலத்தில் போய் புல் இதே சாப்பிட்றத விட
இப்ப ஆச்சாரியுடைய காலத்துல அவதானம் பண்ண அவருடைய புஸ்தகத்தை நம்ம சம்பந்தம் கொண்டு போலாமே, இந்த சேவையும் நம்மளுக்கே கிடைக்குமேங்கிற உத்தேசத்துல இப்ப இந்த எருது ரூபமா பண்ண வரக்கூடியதான அந்த ஜென்மத்தை அவர் ஸ்வீகாரம் பண்ணிட்டாரு, சேவையை செஞ்சார். அதெல்லாம் அப்ப படிச்சது அவர்கிட்ட இருந்தது எல்லாம் நினப்புக்கு வந்தது. யாரு அந்த தொண்டோபந்தராயருக்கு அந்த எல்லாம் நினப்பு வந்ததை உடனே அவர் என்ன பண்ணார், சாஷ்டாங்கமாக வந்து குரு அக்ஷோபதித்துடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுற. நமஸ்காரம் பண்ணி எனக்கு நீங்கள் உத்தாரம் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாம் ஜென்மாந்திரத்தை நினப்பெல்லாம் எனக்கு அனுகிரகிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு அவர் கேட்குறச்சே நம்ம ஜெயித்து அக்ஷோபதித்தர் சொல்கிறார், ஐயன் ரிசிங்க மதிய ரகுத்தவ ஸ்தவகரேன சமர்ஹணமீகத்தே. பாப்பா உன்னை பார்த்தா ஒரு அபூர்வ வியக்தியாக இருக்குது, உன்னை பார்த்தாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம் வர்றது. அதுக்கு என்னுடைய ராமச்சந்திரமூர்த்தி உன்னுடைய திருக்கரங்களால் பூஜை செஞ்சுக்கணும்னு அபேட்சப்படுறான்ப்பா, அதனால் நீ சன்னியாச ஸ்வீகாரம் பண்ணிக்கோ. ஆசிரமம் ஸ்வீகுருஷ்வ அந்திமம் போ பிரபோ ராமதேவ பிரியம் காமிதார்த்தாகரம் தேனூனம் பவே சர்வ ஜீவோத்தம ஸ்ரீமத் ஆச்சாரிய பூர்ணானு கம்பாஸ்பதம். சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, நான் என்ன பண்ணணும்னு அவர் கேட்குறார். அதுக்கு இவர் சொல்கிறார், சன்னியாசம் என்ன ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, இந்த வழி இருக்குது, பகவானுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடியதான் ஆசிரமம் சன்னியாசாசிரமம். இதோ பொழுதுபோக்கோ, இதோ ஒரு மட நிர்வாகத்துக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ, இதோ ஒரு பூஜை வைபவத்துக்காகவோ சொகுசுக்காகவோ வாங்கிக்கிறது சன்னியாசம் அல்ல. ஆசிரமேஷு துரியேமே பிரீதிர் மம கரியசி ஆசிரமானாம் அகம் துரியா, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறோம். ஆசிரமத்திலே சந்யாசங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது, ஏன்னா சம்யக் ஞாசம் அதுதான் சந்யாசம், நன்னா அர்ப்பணிக்கிறது பகவானிடத்தில் எல்லாத்தையும் சர்வஸ்வத்தையும் அர்ப்பணிச்சுண்டு பகவானுடைய கைங்கரியமே செஞ்சுட்டு இருக்கிறது தான் அந்த சந்யாச தர்மம். அப்பேற்பட்டதான சந்யாச தர்மம்னு சிரேஷ்டமான தர்மம் இருக்குது, உனக்கு அபேட்சை இருந்தால் நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கோ. அதனால் என்ன ஆகுறேன்னா, சர்வ ஜீவோத்தமரான வாயுதேவர் இருக்கார், வாயுதேவருடைய பூர்ண அனுகிரகத்துக்கு நீ பாத்திரராக பாத்திரராக கடவாயினி அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்ன உடனே அந்த சாதி அந்த திருக்குமாரனுக்கும் அந்த ராஜகுமாரனுக்கும் மனசில் ரொம்ப ஆசை. ஆனால் அவர் சொல்கிறார், ரொம்ப ஆசை, இது இவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சிடணும்னு ஆசை, ஆனால் இதுக்கு நான் தான் அருகதையானவன்னு அந்த அகங்காரம் இல்லை. அதை சொல்கிறார், பூத்வா மகத்ய பூத்வா மகத்யா சமயா சமேதா கஜப்பிரவேகாதி கயா நிருசிம்மஹா சரம்ரமூர்த்தனா கலிதாஞ்சலிஸ்தம் குரும் தமூச்சே சதுரஸ்ததேதி. அவர் பெரிய ஸ்ரீமந்தர், ராஜகுமாரன் இல்லையா, சமிருத்தியான ஐஸ்வர்யங்கள், கஜரத துரகாதி சதுரங்க சைன்யம் அவர்கிட்ட கிடக்கு, ரத்ன கச்சிதமான கிரீட்டங்கள்லாம் போட்டுருக்கார். அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாத்தையும் சர்வஸ்வமும் தனக்கு வேண்டான்னு விட்டு மனசால் அதெல்லாத்தையும் திறந்து, அதனால் துறக்கிறதுனால தான் துறவின்னு பேர், மனசளவில் எல்லாத்துலேயும் திறந்துடணும், அதனால் துறவின்னு பேர். அவர் என்ன பண்ணார்னா, ரெண்டு கைகளையும் குமிச்சுண்டு அக்ஷோபதிக்கு நமஸ்காரம் பண்ணி செஞ்சுட்டுருக்கா. நான் என்ன சொல்கிறது உங்ககிட்ட, இந்த ராமதேவர் எங்கே இருக்கா, பகவான் எங்கே, ராமதேவர் இந்த மூலராமச்சந்திரனுடைய பிரதிமை, அந்த பகவானுடைய சாநித்தியம் என்ன, நான் சாமானிய ஒரு அஜ்ஞானியான புருஷன், பிரபவக்வ நூதன மகம் அஜ்ஞதமோ அஜ்ஞதமஹா, நான் ஒன்றும் தெரியாதவன், அஜ்ஞானி நான், பரம பாமரன் நான், நான் எங்கே இருக்கேன், நான் எப்படி இதை வந்து பூஜை செய்கிறது, இந்த சம்ஸ்தானத்துக்கு நான் எப்படி யோக்கியனாக இருக்க சாத்தியம் இருக்குது. ஆனாலும் பெரியவா நீங்கள் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப செய்யணும்னு விருப்பமும் இருக்குது, நீங்களும் ஆக்யானம் செஞ்சுருக்கேன், அதனால் ஏவம் சத்தியபி எதி ரோச்சதே முனீனாம் ஏதச்சேதசி பவதாமகம் கரிஷ்யே. நீங்கள் பெரியவா சொல்கிறேன், உங்கள் ஆக்யா ஸ்வீகாரம் பண்ணி நான் இந்த சன்னியாச தர்மத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த சன்னியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அவருக்கு அவர் அக்ஷோபதியத்தை சொல்கிறார், ஒரு நாள் பூர்த்தி என்கிட்ட இருக்கணும், நீ சன்னியாச தர்மத்துக்கு வேண்டிய எல்லா சம்ஸ்காரங்களையும் செஞ்சுட்டு என் இடத்துல வாசம் செய், நான் மறுநாள் உனக்கு சன்னியாச தீட்சை தரேன்னு சொல்கிறார். அதே மாதிரி அன்றைக்கி இருந்துட்டு பகவானுடைய பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணுறேன்னு சொல்கிறார். நைவேத்தியம் அபியவாகராங்க நிருஷிங்கஹீதி, பகவான் ராமனுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை தரேன், ஸ்வீகாரம் பண்ணு, அதனால் உன்னுடைய எல்லா வித க்ஷேமங்களும் உண்டாகும், நாளைக்கு உனக்கு சன்னியாசாசிரமத்தை தரேன்னு சொல்லி அக்ஷோபதியர் சொல்கிறார். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து அவருக்கு பணிவிடைகளை செஞ்சுட்டு அக்ஷோபதியத்துக்கு சுசுரூஷிகளை செஞ்சுட்டு அவர்கிட்டயே இருந்துன்றார். அன்னைக்கு மறுநாள் தான் சன்னியாச ஸ்வீகாரத்துக்கு வேண்டிய எல்லா பிரக்கிரியைகளையும் அவர் ஆத்மசாரதம் எல்லாம் செஞ்சுக்கணும், அதை முண்டனாதிகள் எல்லாம் செஞ்சுக்கணும், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் நீங்கள் வாசம் பண்ணிட்டு மறுநாள் சன்னியாசத்தையும் அக்ஷோபதியத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு பிரணவ மந்திரத்து உபதேசத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார்.
பரம சந்தோஷம். அவர் முதல் நாள் வரைக்கும் தன்னுடைய வழியே வேற, அவர் இருந்த ரீதியே வேற. அடுத்த நாள் அடுத்த க்ஷணத்தில் எல்லாம் சர்வசங்கத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு குருகுல இடத்துல சரியான சிஷ்யராக இருந்திருந்தார். அவருக்கும் அக்ஷோபித்திருக்க ஒரு பரம சந்தோஷம். அவர் தலைமையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார். பெரிய பாக்கியம் இது. குருகளுடைய தாட்சிணியத்துக்கு ஏதோ ஒரு பலாத்காரத்துக்கு அவருடைய எனக்கு ரொம்ப வேண்டியவான் அவள் வாயில் வரவழைக்கப்படாது. அவர் மனசை நிறைஞ்சு சொல்லணும், இவரை ரொம்ப ரொம்ப வேண்டிய சிஷ்யம், நம்ம பிரியலான சிஷ்யம், ஆப்தா இவான்னு சொல்லி நம்ம தலைமையில் அவர் காலை வச்சு கையை வச்சு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது என்ன இருக்குது? இந்தவருடைய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. குருகளுடைய பிரசாதத்தினால் வந்தால் மட்டும்தான் அதை நிலச்சி நிற்கும். எஸ் தேவே பராபக்தி யதா தேவே ததாகரு தஸ்யேதே கதிதா ஹர்த்தா பிரகாஷந்தே மகாத்மனா எத்யத்யா சுப்பிரசன்னதீஹி சிஷ்யாய சத்யம் பவதி. குருங்கிறவா பரம சந்தோஷத்தினால சிஷ்யாளுக்கு ஆசீர்வாதம் செஞ்சு கொடுத்தாதான் அது சாஸ்வதமாக நிரந்தரமாக இருக்கும், நம்ம உன்னாகத்துக்கு நம்ம அபிவிருத்திக்கு காரணமாக இருக்கும். இல்லைன்னா அதனால் நம்ம எந்தவித க்ஷேமமும் ஆகாது. அவனுடைய தாட்சிணத்தை நிர்பந்தம் செஞ்சு அவளை பலாத்காரம் செஞ்சு அவகிட்டேருந்து எந்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாங்கப்படாது. அவனுடைய அனுகிரகத்தினால நம்ம அதை படையணும் அடையணும். அதை பெரியவாள் அப்படி தான் வந்துட்டுருக்கேன். இதனால் வரைக்கும் யார் நம்ம நம்ம மாத்வ மடத்தில் நம்ம மாத்வ மதத்தில் மடம் மட்டும் இல்லை மாத்வ மதத்தில் யாரை சோபிச்சிருக்காளோ அவள் எல்லாருமே குருகளுடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான் சோபிச்சிருக்கா. யாராவது குருகள் அனுகிரகம் இல்லாதவா அதுவா சோபித்தவா யாரும் குருகளுடைய அனுகிரகத்தை பட அடையாதவா யாருமே கிடையாது. எங்கோ இதிகாசத்தில் இல்லை. இன்றைக்கி நம்ம சுவாமிகளாக இருக்கிற நம்ம சுவாமிகளை பார்த்துட்டுருக்கோம், மகா சுவாமிகளை பார்த்துட்டுருக்கோம். அவருடைய குரு பிரதஸ்மரணாத பிரதஸ்மரணியராத சத்யப்பிரமோத ஸ்ரீசரணர் அவரை அவரை சரித்திரங்களை கேட்டுருக்கோம். குருகள் பரிபூர்ண அனுகிரகத்தினால் கொடுத்ததால தான் 50 வருஷ காலம் இந்த சவேதாந்த சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு சொன்னால் எங்கள் ஆச்சாரியர் சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஈஸி ஜோக்குன்னு சொல்லுவார். இது என்ன ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது அப்பேற்பட்டதான இந்த வேதாந்த சாம்ராஜ்யத்தை 50 வருஷம் ஒரு நாள் விடாமல் ஸ்ரீராமனையும் பூஜையும் அகண்டமாக இந்த நியாயசுதா பாடத்தையும் எல்லாம் சொல்லணும்னு சொன்னால் இது சாதாரண மனுஷாலுக்கு கிடைக்கிற பாக்கியமே இல்லை. அவா பெரிய மகானுபாவராக இருந்தாலும் குருடைய குருகளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்கணும் அவளுக்கு. அது நம்ம பெரிய சுவாமிகளுக்கு மகா சுவாமிகளுக்கு இருந்தது கண்டு கேட்டிருக்கோம். சில அம்சங்களை பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற சுவாமிகள் வந்து பிரத்யட்சமாக பிரதி தினமும் நம்ம பார்த்துட்டுருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ குருகளுடைய அனுகிரகங்கிறது எப்பேற்பட்டதுங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியறது. அவள் அக்ஷோபித்தியத்தை சொல்கிற என்னுடைய அனுகிரகத்தை என்னுடைய எனக்கு ரொம்ப பிரீத்தனாக இருக்கேன், உன்னுக்கு எல்லா விதத்துலேயும் ஜெயமே உண்டாகட்டும்னு அவருக்கு பேரே ஜெயித்தீர்த்தர்னு வைக்கிறார். எல்லா இடத்துலையும் உனக்கு நீனு ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, நீ இயற்றியதான சாஸ்திரங்களை யார் படிக்கிறாளோ அவளுக்குமே ஜெயம் உண்டாகட்டும், அதனால் உனக்கு ஜெயத்தீர்த்தர்னு பேர். ஜெயப்பிரதமான தீர்த்தம்னா சாஸ்திரம், அதை கொடுக்கறதுனால ஜெயதீர்த்தர்னு பேருன்னு. குரு பிரதத்தம் ஜெயதீர்த்தநாம தஸ்மையதாசீத் அனுரூபமேஷா ஜயோருபாத்திரம் ஜெயகிருச்ச மாத்வம் தட்டீகயா சேஷ விதாம்ஹி தீர்த்தம். அந்த சாஸ்திரத்தை பயின்றவா படித்தவா அபியாசம் பண்ணுறவா யாருக்காக இருந்தாலும் அவளுக்கு சம்சாரத்தில் ஜெயந்தான் உண்டாகிறது, அதனால தான் அதை ஜெயதீர்த்தர்னு பேர். அவர் இந்த இப்பேற்பட்டதான சாஸ்திரத்தை நிர்மாணம் பண்ணதுனால அவளுக்கு ஜெயதீர்த்தர்னு பேருன்னு பிரீத்தினால் அவருக்கு வச்ச பெயர். அந்த பெயரை சூட்டுறதே அந்த அப்போட பிரீத்தி இந்த பண்ணியிருந்தா. அன்றைக்கி அந்த சன்னியாசிக்காரனாக ஆயிடுத்து இந்த விஷயம் அவள் அப்பாவுக்கு தெரிஞ்சது. ரொம்ப ஆத்திரப்பட்டார். ஒரே பையன், ராஜகுமாரனும் எல்லாவித வைபவங்கள் கல்யாணமாயிருக்குன்னு குழந்தை ஆகலை, சம்சார சுகத்தை எதுவுமே அனுபவிக்கலை. இந்த சின்ன வயசில் 20 வயசு கூட இல்லை அவருக்கு. இப்பேற்பட்டவரை போய் சன்னியாசம் கொடுத்து உட்கார வச்சுட்டாலேன்னு கோபம் வந்துட்டார். அவர் தன்னை சைன்யில் தன் ஆளுங்களெல்லாம் அழிச்சுட்டு வந்துட்டார். அக்ஷோபித்திரத்தை பார்த்து வேண்டா தகாத வார்த்தைகளை பேசுகிற மனசு கெட்டுடுத்துன்னா வார்த்தை எந்த இந்திரியமும் நம்ம கண்ட்ரோலில் நம்ம வசத்தில் இருக்காது. அதனால் மனசு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அநாயசமாக எல்லோரும் சொல்லிவிடுவோம். அவள் என்ன எனக்கு கோபம் தான் நான் தேவதையாக இருந்தாலும் விட மாட்டேன், கோபம் வந்தால் நான் தேவதையாலும் விட மாட்டேன், குருவுனாலும் இன்னொரு யாராக இருந்தாலும் யார் நான் அதெல்லாம் சண்டை பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசிடுறோம். ஆனால் என்னதோ என்னதான் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் கெடுதல்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் குருவை உள்ளங்கனம் பண்ணப்படாது, குருகளை இகழ்ந்து பேசப்படாது. ஆனாலும் நம்ம அந்த மாதிரி செஞ்சிடும். ஏன்னா மனசு கெட்டு போயிடும். மனசு கெட்டால் வார்த்தை கெடுறது, நம்ம கிரியைகள் நம்ம சேஷ்டைகள் நம்ம எல்லாமும் கெட்டு போயிடும். அவர் மனசு கெட்டுடுத்து பாவம். குழந்தை மேலே அபிமானம் யாருக்கு இருக்காது? ஒரே குழந்தை. அவர் இந்த மாதிரி சன்னியாசம் ஸ்வீகாரம் பண்ணதுனால
மனசை தாளாமல் அவரை வாய்க்க வேண்டபடி சொல்கிறார். உங்களை கொன்னுடுற மாறுங்கன்னு சொல்கிறார் அக்ஷோபி தீர்த்தர். எப்பேற்பட்டதான வார்த்தை பாருங்கோ, உங்களை கொன்னுடுறேன் நான், என்ன பண்ண போகிறேன் பாருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அக்ஷோபி தீர்த்தர் சொல்கிறார், நான் பாருப்பா நானாக பலாத்காரம் பண்ணி உன் பையனுக்கு சன்னியாசத்தை கொடுக்கலை, அவருக்கு அபேட்சம் இருந்தது யோக்கியதை இருக்குது சொன்ன அவர் சீகாரம் பண்ணிட்டார். அப்படி உனக்கு அப்படி தான் உனக்கு ஹட்டம் இருந்தா உன்னுடைய தீர்க்கமான இது இருந்ததுன்னா ஐஷண்ட போ, ஆத்துக்கு ஐஷண்ட போ, யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு அவருக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஆச்சாரியர் தனக்கு ஆக்யா பண்ணியிருக்கார் முன்னாடியே, பரமாத்மா பகவான் சொப்னத்தில் வந்து சொல்லியிருக்கா, அதனால் கண்டிப்பாக இது வேறு மாதிரி ஆகாதுன்னு அவருக்கு பரிபூர்ணமாக தெரியும். அந்த நம்பிக்கையில் தன்னுடைய தபஸினாலையும் தன்னுடைய ஆச்சாரிய குருகளுடைய இருந்த வாக்கியத்தில் இருக்கிற நம்பிக்கையினாலையும் தைரியமான ஆத்துக்கு ஐஷண்டு போகணும்னு சொன்னார். இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டா, நம்மள மாதிரி யாராவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டோம். அவருக்கு அந்த விஸ்வாசம் இருந்தது. விஸ்வாசோ பலதாயகா ரக்ஷதித்யவ விஸ்வாசா ததியோகம் இதி ஸ்மிருதி அப்படிங்கிற ரீதியான சரணாகதியை பகவான் இடத்துலையும் குருகள் இடத்துலையும் செஞ்சவா அக்ஷோப தீர்த்தர். அதனால் அவருக்கு பரிபூர்ணமான விஸ்வாசம் இருந்தது. ஐஷண்டு போகணும்னு சொன்னால் அவரும் ஐஷண்டு போனார். ஆச்சு ஏதோ ஒரு ரீதி பையன் ஆத்துக்கு வந்தா போகிறோன்னு ஐஷண்டு போனார். ஏதோ இப்போ ஆத்துக்காரி பொண்டாட்டிக்குள்ளே இந்த கிராமிய சுகத்தில் அவர் கொஞ்சம் நாட்டம் வந்துடுத்துன்னா சன்னியாசத்தெல்லாம் விட்டுருவார்னு நினச்சிட்டுருக்கா, ஏதோ இந்த காலத்தில் இருக்காவான்னு நினச்சுன்னுட்டாப்பாவும் அந்த தகப்பனார். ஐஷண்டு போய் ஆத்துக்காரி அனுப்பிச்சா, கொஞ்சம் அவன் பணி விடனா செஞ்சு அவளை மன வசீகரணம் பண்ணி ஆற்றுலேயே வச்சுக்கோ, முந்தாள் முடிச்சு வச்சுக்கோ அப்படின்னு நினச்சி வச்சார். அவள் போனால் தன்னை கணவனை புருஷனை பார்க்கவே முடியல. அவளால் எங்கே பார்த்தாலும் வெறும் அக்னி கொழுந்து விட்டுற மாதிரி தெரியறது. எங்கே தானே எங்கே பார்க்க கண்ணால் பார்க்க முடியல. அழுதுண்டு பயந்துண்டு மூர்ச்சியாகி விழுந்துட்டா, ஓடி வந்து அழ ஆரம்பிச்சுட்டா, ஐயோ என்னால் முடியல, அங்கே யாரும் தெரியல, நான் அவரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவள் அப்பாவுக்கு தொகப்பன ஆலோசித்தா, என்ன ஆச்சு என்ன காரணம் இது, யாரும் பகவத் பக்தாள் இல்லையா, என்ன மாதிரிதானும் பகவான் இடத்துல பக்தி உள்ளவா, தர்மம் என்னன்னு தெரிஞ்சுட்டவா, ஏதோ ஒரு உத்வேகத்தில் ஒரு ஆசை ஒரு கோபத்தில் சில ஒரு சந்தர்ப்பத்தில் கெட்ட காரியங்களோ இல்லை கெட்ட விஷயங்களோ பண்ண யோசனை வந்துடுறது. ஆனால் உடலை திருத்திக்கணும், அதுதான் நல்லவாளுக்கு யோக்கிய லட்சணம். அது என்ன பண்ணார்னா, என்ன அபராதம் பண்ண, என்ன ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யோசிச்சா அப்புறம் தெரிஞ்சது. சரின்னு ஐஷண்டை வந்து அக்ஷோபதியை ஒப்படைச்சார், நான் பண்ணது தப்பு, அபராதம் ஆயிடுத்து, க்ஷமிக்கணும், உங்களை தகாத வார்த்தையில் பேசிவிட்டேன், நான் க்ஷமா பண்ணுங்கன்னு சொல்லி அவர் காலில் சரணாகதராகிற அவ. அப்போ ஜெய்தீர்த்தர் நம்ம டிகாக்கள் பாதர் என்ன பண்ணுறார், அப்பாவுக்கு ஹிதோபதேசம் செய்கிறார். பெற்றாதான் இப்போ சங்கன் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு இன்னொரு பையனும் பிறக்க போகிறான், அவனாலும் உங்களுக்கு நல்லதும் நடக்கட்டும். ஆனால் வைஷ்ணவா ஒரு நல்லவாள் எல்லாரும் நம்ம பசங்களாட்டும் பார்த்துங்கோ, எப்பேற்பட்டதான வார்த்தை பாருங்கள். டிகார் அவரோட வார்த்தையில சொல்கிறார், பெரிய நல்லவாள் எல்லாரும் நம்ம பசங்களாட்டும் பார்த்துங்கோ, நம்மளுக்கு வயிற்றில் பிறந்தாதான் பசங்க நம்ம நினச்சிக்கப்படாது. எவ்வளோ பாடசாலையில் எவ்வளோ பசங்க நான் யோக்கிய பசங்க படிக்கிறா, எவ்வளோ நல்ல ஜனங்கள் இருக்கா, பகவான் நம்மளுக்கு குழந்தைகள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், அவளை வச்சு காப்பாற்றணும். குழந்தை கொடுக்கலையா, எல்லாம் நல்லவாளெல்லாம் நம்ம பசங்களாக நினச்சிருந்தா அவளுக்கு வேண்டியதை நம்மளால் இயன்றதை செஞ்சாலுமே போகும், நற்கதி கிடைக்கும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அனன் அனபத்தியோபி சத்தர்மா லோகஜின் நாத்திர சம்சயா, ஆச்சாரியர் சொல்கிற பாகவத தாத்பரியத்தில் குழந்தைகளே பிறக்கலன்னா நற்கதி ஆகாது, சார்தம் பக்ஷம்லாம் யார் செய்கிறதுன்னு யோசிக்காதீங்கோ, நம்ம நம்மளுக்கு பசங்க பிறக்கா பசங்களே இல்லாட்டியும் கூட நம்ம சரியான தர்மத்தில் இருந்தால் அது நம்மளை காக்கும். தர்மம் தலையை காக்கும்னு சொல்கிறாலும் இன்னும் தலைனா வெறும் இந்த தலை அல்ல, தலைமுறையே காக்கும், நம்ம தலைமுறையே காக்கிறது. ஏதோ சார்தம் பண்ணலைன்னா நம்ம கெட்டு போயிடுவோம், நம்ம பாழாக போயிடுவோங்கிற பயம் வேண்டாம், அந்த பயம் இருக்கணும். யாருக்குன்னா யார் எந்த வித தர்ம காரியங்களுமே செய்கிறதுலையும் அவளுக்கு அந்த பயம் இருக்கணும். அதனால் நல்லவாளை நம்ம பசங்களை போல் பார்த்துங்கோ, நல்ல வைஷ்ணவ தர்மத்தில் அபிருச்சியோட வைஷ்ணவ தர்மத்தில் நிஷ்டையோடு இருங்கோன்னு சொல்லி அப்பாவுக்கு தொகப்பனாருக்கு உபதேசம் பண்ணி அனுப்பி வைக்கிற. அப்புறம் அக்ஷோபதீர்த்தரிடமிருந்து விசேஷமான அனுகிரகத்தை படிச்சுட்டு அங்கங்கே தேச சஞ்சாரம் செஞ்சு வாதிகளை விவாதம் பண்ணி அவளை ஜெயிச்சுண்டு இந்த மாதிரி தீர்த்தாடனம் போகிறார். அங்கங்கே தீர்த்தாடனம் செய்கிறார், சஞ்சாரம் செய்கிறார் அக்ஷோ டீகாகிருத்பாக, அபூர்வமான சங்கதி. அங்கங்கே பாத பூஜை செஞ்சுட்டு அவருடைய பாதோதகத்தினால் அவளை பவித்திரம் பண்ணி தப்த முத்ராதாரணம் சங்கச்சக்கர முத்ராதாரணம் அவர் செய்விக்கிறார் டீகாகிருத்பாது. அந்த எல்லாருக்கும் தப்த முத்ராதாரணம் செஞ்சு பகவானுடைய தத்துவோபதேச கிருஷ்ண மந்திரங்களை உபதேசம் செஞ்சுண்டு சஜ்ஜனாளுக்கு ஆன்றோர்களுக்கு நல்ல அனுகிரகம் செஞ்சுட்டு எல்லாரையும் வைஷ்ணவ தர்மத்தில் இருக்கும்படியாக அவர் எல்லாரையும் செய்கிறார். இதுதான் ரொம்ப முக்கிய சன்னியாசிகள் செய்ய வேண்டிய பரம முக்கியமான தர்மம் இதுதான்.
அவாதர்மத்தில் இருக்கிறது மட்டும் போராது. கீதா தாத்பரியத்தில் ஆச்சாரியர் சொல்கிறார், சன்னியாசிகள் கொடுக்க வேண்டியதான தானம். இப்போலாம் நம்ம என்ன நினச்சிருக்கோம், சுவாமிகள் யாராவது நம்மளுக்கு சம்பாவனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மளுக்கு தானம், இந்த பொருளோ பொண்ணோ கொடுக்கக்கூடியதான தானத்தை நம்ம சன்னியாசிகிட்டேருந்து வாங்கப்படாது. அந்த தானத்தை கொடுக்கறது அவளுக்கு அதிகாரம் இல்லை. என்ன தானம் கொடுக்கணும்னா ரெண்டு தானம் கொடுக்கணும். சன்னியாசிகள் கொடுக்கக்கூடியதான தானம் ரெண்டு, அதாவது நம்ம மத்வாச்சாரியர் ரெண்டு விரலால் காமிக்கிறார், ரெண்டு தானம் வாங்கிக்கோ எங்கிட்டருந்து வந்து. ஒன்று அபயதானம், அபயம்னா சம்சாரத்தில் பயப்படாதீங்கோ, பகவான் இருக்கான் காப்பாற்றுறதுக்கு, அந்த பகவானை சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக அபயதானம், பயப்படாதீங்கோன்னு சொல்கிறதுக்கு காமிக்கக்கூடாது அபயதானம் ஒன்று. அந்த அபயம் வரணும்னா அவனை நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் ஒன்றும். அப்போ பகவானுடைய ஞானத்தை கொடுக்கறது அது ஞானதானம். அப்போ ஞானதானம் அபயதானம்னு இந்த ரெண்டு தானம் தான் சன்னியாசிகள் கொடுக்கக்கூடியதான தானம். அது எல்லாருக்கும் நம்மளால் என்ன பண்ணுறோம், சாமி பண்ணால் நம்ம இதை சம்பாவனை கொடுப்பா, கிணறிய சம்பாவனை கொடுப்பா, பொண்ணும் பொருளும் கொடுப்பா, தங்கம் கொடுப்பா, வெள்ளி கொடுப்பான்னு நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் சுவாமிகள்கிட்ட நம்ம அதை அபேட்சப்படக்கூடாது, அது கொடுத்தா வாங்கிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, கொடுத்தாலும் சந்தோஷம், அது ஒரு அனுகிரகம்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஆசைப்பட்டு நம்ம அவகிட்ட கேட்க வேண்டியது இது ரெண்டு தான், அபயமும் அபயத்தையும் ஞானத்தையும் தான் கேட்கணும். ஆனால் என்ன பாருங்க, ஒரு விசித்திரம் என்னென்னா, ஒன்றுமே தெரியாதவா படிக்காதவான்னு நினச்சிட்டு இருப்போமோனும், அவனால் சுவாமி கிட்டே போய் எனக்கு அபயம் கொடுக்கும், எனக்கு ஏதோ பயம் இருக்குது அதை பரிகாரம் பண்ணுக்கோன்னு அவன் மந்திராட்சத்தை வாங்கிட்டு போகிறான். ஏதோ படிச்சிட்டோன்னு தெரிஞ்சின்றவனா என் சம்பாவனை கொடுங்கன்னு போய் கேட்குறான். இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சமானி தெரிஞ்சவா சரியாக நடந்துக்கணும், தெரியாதவா ஏதோ தப்பாக நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் தெரியாதவா நல்லா சரியாக நடந்துக்கிறான், தெரிஞ்சவா தப்பாக நடந்துக்கிறான், தப்பாக நடந்துக்கிறோம். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஹாஸ்யாஸ்பதமான விஷயம் இது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிக்காகிருப்பாதனங்கங்கே தேச சஞ்சாரம் செஞ்சு நாலந்தா யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அங்கே போய் ஜெயினர்களோட வாக்கியார்த்தம் பண்ணுறதுக்காக போயிருந்த அவா ஏதோ காரியக்கிரமத்தில் இருந்ததுனால நாலந்தா யூனிவர்சிட்டியை நிர்வகிச்சுருந்தாருன்னு இதிகாசங்களும் சொல்கிறது. அப்பேற்பட்டதான பெரிய மகானுபாவர் டிக்காகிருப்பாதர் அங்கங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு திருப்பி அக்ஷோபிதித்தர் இருந்த மலக்கேட ஊரத்தில் பக்கத்துலேயே அக்ஷோபிதர் இருந்திருந்தாருன்னு சொல்லிட்டுருக்கு இதிகாசத்தில். அக்ஷோபிதித்தர் அங்கேயே வாசம் பண்ணிட்டு இருந்தார் சில நாட்கள். அப்புறம் எரகோளத்துலேயும் வந்துட்டுருந்தார். அப்போ டீகாகிருப்பாதர் அங்கே வந்திருந்தார் எரகோளத்தில் வந்து அக்ஷோபிதீர்த்தரை பார்த்து அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கார், பாடம் படித்தார்னு சொல்கிறார். அக்ஷோபிதீர்த்த முனினா சுகவத் சிக்ஷிதசமேன் டீகாராயர் சொல்கிறார். குருகனுடைய அனுகிரகங்கிறது திருஷ்ட ரூபமாக அதிருஷ்ட ரூபமாக ரெண்டு ரூபமாக வருது. திருஷ்டம்னா கைமேல பலன் அப்படின்னு சொல்கிறோமோ அது திருஷ்டம்னு பேர். அதனுடைய இம்பாக்ட் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கிறதோ அதெல்லாம் அதிருஷ்டம்னு சொல்கிறார். எல்லாம் என்ன நினச்சிட்டுருக்காருன்னா, குருகோட அங்குரகம் ஆயிடுதுன்னா ஒரு நாள் ஒரு ஃபைன் மார்னிங் எல்லாம் இருந்தால் அப்படியே எல்லாம் வந்துடும் நினச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் வராது. நம்ம கஷ்டப்பட்டால் தான் வரும். கஷ்டப்பட்டு படிக்கணும், புரிஞ்சுக்கணும், எல்லாமும் செய்யணும். ஜென்மாந்தருடைய புண்ணியத்தினாலேயும் குருகளுடைய அனுகிரகத்தாலையும் அதை நல்லா சோபிக்கும். அதுதான் அதிருஷ்டமான பலன் தான் குருகளுடைய அனுகிரகத்தால் சிறப்பாக வருமே ஒழிய திருஷ்டமானது திருஷ்ட சாமகிரிகள் எதுவுமே இல்லாமல் அதிருஷ்டங்கிறது பலன் கொடுக்காது. அப்போ இப்பையும் படிக்கணும், அது படிச்சிருக்கார். நம்ம நிறையா பேர் இந்த குருகளுடைய மகிமை சிஷ்யருடைய அவருடைய தபஸ் பிரபாவம்னு மகிமையெல்லாம் கேட்குறச்சே அவர் ஒன்றுமே படிக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ரகுத்தனால ஒன்றுமே படிக்கலை, போனால் தலையில் கை வச்சார் எல்லாம் வந்துடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஆகாது. எல்லாரும் படிக்கணும். சவண மனன நிதித்தியாசனம் எல்லாத்தையும் செஞ்சால் தான் அது வரும். ஆனால் அந்த சவணாதிகள் ரொம்ப கம்மியாக பண்ணாலே போகிறோம். குருவில் அனுகிரகம் இருந்தால் அதை நன்னா சோபிக்கும், அதிசீக்கிரத்தில் வரும், ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அப்படிங்கிறது தான் குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதே ஒழிய ஒன்றுமே பண்ணாமல் குருவுடைய அனுகிரகங்கிறது வரத்துக்கு 100%க்கு 100% வாய்ப்பே கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. கஜேந்திரனுடைய ஸ்தோத்திரத்திலையும் சொல்கிறது பிராக்ஜன்மன் அனுசிக்ஷிதம், ஜென்மாந்திரத்தில் பயின்றது இப்போ அவனை குருகளுடைய பரிவாரனுடைய அனுகிரகத்தால் இப்போ அவன் நினப்புக்கு வந்ததுன்னு சொல்கிறான். அப்போ எப்பவுமே படிக்காமல் இருந்தால் வருங்கிறது கிடையாது. தமிழையும் சொல்கிறாலும்னோ ஒருமைக்கண் தான் விழித்த கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னு சொல்கிறாரோன்னு. ஏழு ஜென்மங்கள், அது ஏழே ஜென்மங்கள், பல ஜென்மங்கள், அவருக்கு தெரிஞ்சது ஏழுன்னு அதெல்லாம் ஏழுன்னு சொல்கிறாரு அவ்வளோதான். ஆனால் ஒரு ஜென்மத்தில் பயின்றாதான் அது பல ஜென்மங்களுக்கு அது வருங்கிறது அபிப்பிராயம். அப்படி எடுத்துக்கணும், ஏழு ஜென்மத்துக்கும் ஏழு ஜென்மத்துக்கும் அப்படின்னு அவ்வளோதான் ஜென்மங்கள்னு அர்த்தம் கிடையாது. அது எல்லா ஜென்மங்களுக்கும் அது கேரி ஃபார்வர்டுன்னு சொல்கிறாலும் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அக்ஷோபிதர் இருந்த பெயிண்டர் அவர் ரொம்ப ஆனந்தப்பட்டார். அக்ஷோபிதர் அவர் கண்டு அவர் ஆலிங்கனம் செஞ்சுட்டு அவர் மேலே ரொம்ப பிரீத்தி. குருகளுடைய அந்த பிரீத்தி தானே இவர் இந்த நியாயசுதாதிங்கிறத ஏற்றுறதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் தினமும் குருகளுடைய எதிர்க்கே இவர் தினமும் அனுமானம் பண்ணாருங்கிறது தான் செஞ்ச வியாக்கியானத்தில் சொல்ல ஆரம்பித்தார்.
அக்ஷோபி தீர்த்தருக்கு பிரமாணந்த சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் சரியான வியக்திகளுக்கு நான் இந்த சந்யாச தீட்சையை கொடுத்துருக்கேன், இந்த வேதாந்த சாம்ராஜ்யத்தை ஒப்படைச்சிருக்கேங்கிற மன நிறைவோடு அவர் பகவான் வைகுண்ட பிராப்தி அவர் தம் உத்தம லோகத்துக்கு அவர் சஞ்சாரம் செய்கிறார். தனக்கு சமீபத்திலே அவரை இறகோலத்துக்கு சமீபத்திலேன்னு சொல்லிகிட்டு இருக்கார். அந்த மலக்கேடத்திலேயே அவருடைய பிருந்தாவனத்தை செஞ்சுண்டு சில்பிகளால் வச்சு செஞ்சு அதெல்லாம் வர்ணனை பண்ணுறார். அதிசீக்கிரத்தில் அதை செஞ்சு அந்த பிருந்தாவன நிர்மாணத்தை டிக்காக்கிறது பாதிரி தாமே முன்ன நின்று அந்த பிருந்தாவனம்னு என்னன்னு சொன்னால் அவருடைய வியோக தாங்க முடியலைன்னா ஒரு பிரதிநிதியை வச்சுப்போம். யாரோ ரொம்ப வேண்டியவா, இப்போ நம்ம சுவாமிகளே இருக்கார், அவரை பார்க்காம இருக்க முடியறதில்லை. ஒரு வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆக போகிறது கிட்டக்கிட்ட பார்க்கவே முடியறதில்லை. ஏதோ வீடியோவில் பார்க்குறோம், ஃபோனில் பேசுகிறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், ஃபோட்டோவில் பார்க்குறோம். ஆனால் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு எப்பயும் பார்த்துட்டே இருப்போம். நம்மளால் அவ்வளோதான் முடியறது, நம்மளுடைய பாக்கியம் அவ்வளோதான் இல்லையா? நிரந்தரம் அவர்கிட்டே இருந்து அவரையே பார்த்துட்டு இருக்கிற பாக்கியம் நம்மளுக்கு இல்லை. என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அவரை பார்த்துட்டுருக்கோம், ஒரு வீடியோ அவரை பார்த்துட்டு சந்தோஷப்படுறோம். நம்ம பசங்க எங்கேயோ ஃபாரினில் இருக்கா, ஸ்கைப்பில் பேசிகிட்டு இருக்கா, பசங்க எல்லாம் பார்த்து சௌக்கியமாக இருக்கா, பேசுங்க பேரங்கெல்லாம் நல்லா இருக்கா, ஓ நான் இருக்கா, எல்லாம் ஸ்கைப்பில் பார்த்து பேசிகிட்டு இருப்போம். ஸ்கைப் என்ன பசங்கள்லாம் பேரக்குட்டியாது, ரெண்டும் கிடையாது. அப்போ நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவருடைய வியோகம் இருக்கிறச்சே அதோடைய பிரதிநிதி, அதோடைய பிரதிநிதி ஒன்று வச்சுட்டு அதனை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி குருகளுடைய வியோகம் ஆகிடுத்து, அது தாழ முடியல. அதனால் என்ன பண்ணிவிட்டாருன்னா அந்த குருகளுடைய பிரதிநிதினா அந்த பிருந்தாவனம், அந்த அக்ஷோபத்துடைய தீர்த்தருடைய பிருந்தாவனம் அதிசுந்தரமாக இருக்கும். அது எல்லாரும் பூர்ணமாக பார்க்க முடியறதில்ல, உள்ள குகையில் இருக்கிறதுனால அதிசுந்தரமான அந்த ரம்யமான அந்த பிரதிமையை ஷில்பியை வச்சு செய்வித்து அங்கே வச்சு அங்கே வச்சு அதை பகவானை வச்சு பூஜை பண்ணி அது பகவானுடைய சன்னிதானம். நான் வேறு பிருந்தாவனம், பிருந்தாவனம் வெறும் இந்த குருகளுடைய சன்னிதானம் மட்டும் இல்லை, பகவானுக்கு ரொம்ப பிரீதமான சன்னிதானம் அது. அப்பேற்பட்டதான் அந்த பிருந்தாவனத்தை செஞ்சு அங்கே பூஜை பண்ணிட்டு அங்கே சில நாட்கள் இருந்தார். எரகோள க்ஷேத்திரத்திலிருந்து எரகோளங்கிற அந்த அதே ஊர்லேருந்து அங்கே நித்தியத்திலையும் அந்த சரோவரத்தில் ஸ்நானம் செஞ்சு கிரந்தங்களை ஏற்றி பகவானுக்கு விசேஷமான சேவையை செஞ்சுட்டு இருந்தார். எல்லா கிரந்தங்களையும் அந்த எரகோளையில் இருந்துட்டு கிரந்தங்கள் எழுதிட்டு இருந்தாருன்னு அவர் இதிகாசம் சொல்கிறது. வித்யாரண்யர் அக்ஷோபத்தீர்த்தர்கிட்ட வாதம் பண்ணி தோத்து போனவர் திருப்பி இந்த இவர்கிட்ட வாக்கியார்த்தக்க வரணும்னு வர்றார். வந்து அக்ஷோ வித்யாரண்யர் இது மாதிரி வந்திருக்கேன்னு சிஷ்யெல்லாம் வந்து சொல்கிறார் அக்ஷோபி இவர்கிட்ட. அக்ஷோ அவர் குகையில் உள்ளே உட்காந்துருக்கார் டிக்காகிறது பாதம். அப்போ அவர் வந்து வந்திருக்கார், இந்த மாதிரி வித்யாரண்யர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் உள்ளே யார் இருக்கா அப்படின்னு கேட்டான். அவர் வித்யாரண்யர் உள்ளே யார் இருக்கா அப்படின்னு கேட்டான், கோர் பகவான்னு கேட்டான். அப்போ அவர் சர்ப அகம்னு சொன்னார் உத்தர, நான் இருக்கேன் அப்படின்னு. அது என்ன அர்த்தம்னா ரொம்ப சாரஸ்யமாக சொல்கிறார். அதில் இன்னொரு ஹாஸ்யம் இருக்குது, அது அடுத்த விஷயம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நீ யார் அப்படின்னு கேட்குறேன், உள்ளே யார் இருக்கேன் அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இருக்கேன்னு எப்போ சொல்கிறது? இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்கன்னு, ஐயோ கண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், இது இந்த இருக்குது அது இருக்குன்னா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னா, இருந்து என்ன பண்ண போகிறோம், யாரும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் இருக்கோங்கிற அந்த வார்த்தை என்ன உத்தேசத்தை சொல்கிறது? உங்களுக்கு என்ன இந்த விஷயத்தில் பயம் வந்தாலும் கவலைப்படாதீங்கோ, அதை எதிர்க்கக்கூடியதான் அதுக்கு வேண்டிய பரிகாரம் செய்யக்கூடியதான சாமர்த்தியம் எங்ககிட்ட இருக்குது, அப்பேறப்பட்டவளாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய தாற்பயம் இல்லையா? உங்களை கவனிச்சிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ், அது சொல்கிறதான் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அது என்னாச்சுன்னா அது நாள் வரைக்கும் வித்யாரண்யரை பார்த்து அவர் எதிர்க்க வாதம் பண்ணுறதுக்கு யாரும் வர்றதில்லையா, இது பயந்துட்டு இருந்தான். வேதத்துக்கெல்லாம் பாஷை எழுதினவா அவர் வித்யாரண்யர், சாமானியப்பட்டவா இல்லை, பெரிய பண்டிதார். அத்வைத மதம் மட்டும் இல்லை, அத்வைத மதத்தில் விசேஷ பண்டிதர். அவர் தர்க்கம் வியாக்கரணம் எல்லாம் மீமாம்சா எல்லா சாஸ்திரத்தையும் படித்தவா, தலஸ்பரஷ ஞானம்னு சொல்லுவா, ஆழ்ந்த ஞானம் இருக்கு, அந்த அளவுக்கு ஞானம் படைச்சவா வித்யாரண்யர். அவரை எதிர்க்க நான் பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் திராணி இருந்ததில்லை. அதனால் யார் பண்ணால் யார் இருக்கேள் அப்படின்னு கேட்பா, யார் நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், அவரை பார்த்தோன்னே ஓடி ஓடி ஒழிஞ்சுன்னு விடுவா எல்லாரும். ஆனால் டீக்காரர் நான் இருக்கேன்னு அவர் பதில் சொல்லி அனுப்பிச்சார். அது கேட்டு அவருக்கு ஆனந்தமாயிடுச்சு, அங்கேயே நமஸ்காரம் பண்ணிவிட்டாலும், அந்த குகைக்கு வெளியிலிருந்து அவர் நமஸ்காரம் பண்ணிட்டார் வித்யாரண்யர். இன்னொரு ஹாஸ்யமும் இருந்தது, தமாஷைக்காக யாருங்கிறதுக்கு கோர்பவான சப்போகம்னு சொன்னால் அப்படிங்கிற சில ஹாஸ்யமும் அதில் இருக்குது. கோர்பவான்னு சொல்லணும், ஆனால் கோர்பவான்னு கேட்டால் அந்த ரேப்பத்தை ஜாஸ்தி செஞ்சு அதிகமாக செஞ்சு சொன்னார். அப்போ அவர் சப்போகம்னு சொன்னார், சர்ப்போகம்னு சொல்லணும், நான் பாம்பு, ஏன்னா குகையில் பாம்பு தான் எங்கே உள்ளே அடங்கி கிடக்கும், நான் அந்த மாதிரி உள்ளார பாம்பு மாதிரி உள்ளார இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சப்போகம் சர்ப்போகம்னு சொல்லணும், சர்ப்பம்னா பாம்பு, நான் சர்ப்பம்னு சொல்லணும், சப்பான்னு சொல்லார். ரேப்பம் விட்டுட்டியே இது கூட தெரியலையேன்னு அவர் கேட்டார். நான் சொல்ல வேண்டியது நீங்கள் எடுத்துகிட்டு விட்டேலே,
குறைவத்வயாபகிருதான்னு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்யமாக இந்த விருத்தாந்தம் நடந்ததுன்னு சொல்கிறார். அதுவும் சரி, ஆனால் உள்ளோட அர்த்தம் இது. நான் இருக்கேன்னு சொல்கிறதோடைய அபிப்பிராயம், உங்களை எதிர்க்க எனக்கு திராணி இருக்குதுங்கிறத தைரியமாட்டிக்காக சொன்னதுக்கே அந்த தைரியத்துக்கே ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டார் வித்யாரண்யர். இதனாலுக்கு அவர்கிட்ட யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லைன்னு. அதுக்கப்புறம் பிரமாண லட்சணம், யதார்த்தம் பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இதுக்கு விதமாக நம்ம வேதத்துக்கெல்லாம் பாஷை எழுதியிருக்கேன். நீங்கள் வேதம் எவ்வளோ பெருசு, அனந்தாவை வேதாகான்னு பெரிய மகா வாக்கியங்களுடைய கூடியது. அப்பேற்பட்ட வேதங்களுக்கு வியாக்கியானம் எழுதிய நீங்கள் இந்த யதார்த்தம் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு நீங்கள் வியாக்கியானம் சொல், ஒரு அர்த்தம் சொல்லுங்கன்னு கொடுத்தா. அவர் ஆலோசித்தார், யோசனை பண்ணார், ஒன்றும் சரியாக தோணல. என்ன இதுக்கு போய் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, ஏதோ பைத்தியகார பேச்சு மாதிரி இருக்குது, இதுக்கு போய் என்ன பதில் சொல்கிறதுங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டார். அதை கேட்டு டிக்காராயர் என்ன பண்ணார், தான் பிரமாண லட்சணத்துக்கு நியாய கல்பலத்தான்னு தான் வியாக்கியானம் எழுதுகிறார். அதை காட்டினான் டிக்காராயர், அதை காட்டினாச்சே, அதை பார்த்து அந்த பாஷ்பம் வந்து கொடுத்தது வேதாரண்யருக்கு. இப்பேர் அவர் மதமெல்லாம் வேறு, துவைதாத்வைத மத விசாரங்கள்ங்கிறது அடுத்தது, அதை மீறி ஒரு பாண்டித்யத்துக்கு வசமாகிறது, பாண்டித்யத்தை கண்டால் அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய குணம். அது என்ன பண்ணார் வித்யாரண்யர், அவருடைய டிக்காராயருடைய அந்த பாண்டித்யத்தை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாருன்னா, என்ன வைபவத்தில் தான் வந்தாரோ, அந்த அவர் பெரிய ராஜகுருவாக இருந்தாரோ, அதனால் ஆனை ஈனே சதுரங்க சைன்யெல்லாம் வந்துருந்தது. அவர் எங்கே போனாலும் அந்த ஆணையை மேலே பட்ட அந்த யானையை மேலே டிக்காராயருடைய நியாயசுதாதிகிரந்தங்களை வச்சு அவ அந்த மெரவணிகை செஞ்சார், ஊர்வலம் நடத்தி வந்தார். டிக்காராயர் கிரந்தங்களுக்கு அந்த மகிமையை செஞ்சாருன்னு எங்கள் பெரிய சுவாமிகள் சொல்லிட்டு இருந்தார். அன்னியிலிருந்து தான் மடத்தில் இந்த யானை மேலே அம்பாரின்னு சொல்கிறாளும், யானை மேலே வர்றதுங்கிறது இந்த மடத்துக்கு ஒரு பெரிய சோபை. டிக்காராயரில் ஆரம்பித்தது, டிக்காராயர் தாமும் பண்ணின்றதல்ல, யாரோ காசை கொடுத்து யானையை கூப்பிட்டு வந்து செஞ்சதல்லது. இந்த காலத்தில் அப்படி தான் செய்ய முடியறது. ஆனால் அது சூச்சகமாக, அது என்ன சூச்சனை செய்கிறதுன்னா, அந்த காலத்தில் வித்யாரண்யர் ஆரம்பித்து வச்சது, டிக்காரருடைய கிரந்தங்களுக்கு அப்பேற்பட்டதான மகிமை இருக்குங்கிறத அவர் காட்டினார் அன்னைக்கு. அதுதான் இன்றைக்கும் தொன்று தொட்டு நடந்துன்னு வந்துட்டுருக்குன்னு எங்கள் சுவாமிகள் சொல்லுறது. அதனால் யானை மேலே மெருவணி, ஏதாவது மெருவணி உற்சவம் வைபவம் ஊர்வலம்னா வந்தால் சுவாமிகள் அவர் மட்டும் உட்கார மாட்டார், ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த மரியாதையும் நம்மளுக்கு இல்லை, நமக்கு இல்லை, இதெல்லாம் டிக்காராயருக்கு சேர்ந்தது, ஆச்சாரியருக்கும் பகவானுக்கு சேர்ந்ததுங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி வந்துட்டு. இப்படி வித்யாரண் இப்பா இவ்வாறாக வித்யாரணனுடைய ஸ்லாகனிக்கும் அவர் பாத்திரமானார் நம்ம டீகாகிருத்பாதர். ஆச்சாரியருடைய சர்வமூல கிரந்தங்களுக்கு 18 கிரந்தங்களுக்கு வியாக்கியானம், டீகா ரூபத்தில் நியாயசுதாங்கிறது அதில் மேருக்குருத்தின்னு சொல்லுவாள். நியாயசுதாயை படிச்சுவிட்டா இனி எதுவும் படிக்க வேண்டியதில்லை. அப்படின்னா எல்லாத்தையும் படித்தனா என்ன தெரியணுமோ அதை நியாயசுதை படிக்கிறதுனால தெரியறது. அதெல்லாம் நேராக நியாயசுதையை படிச்சுட்றேன்னு சொல்லப்படாது. மற்ற எல்லா கிரந்தங்களை படிச்சுட்டு அதுக்கு வேண்டியதை படிக்கணும். நேராக எம்பிபிஎஸ் படிச்சுனா டாக்டர் ஆகிடணும்னு சொல்ல முடியுமா? எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆகலாம். நான் நேராக இப்போ முதலேருந்து எல்கேஜியெலாம் படிக்கிறதில்ல, நேராக எம்பிபிஎஸ் படிச்சுட்றேன்னா எப்படி சாத்தியமாகும்? இந்த மாதிரி எல்லா கிரந்தங்களை படிச்சுட்டு அதெல்லாத்துக்கும் முர்தன்யமாக இருக்கிறது நியாய சுதா. அந்த சுதாமங்கலம்னு இன்றைக்கும் எல்லா மடத்தாரும் செய்யக்கூடியதான, எல்லாரும் ஏகோபித்த மனசால் சொல்கிறது என்ன சுதாமங்கலம்னு சொல்கிறது. இதுலேயே சில வாளுக்கு போவோம், அது ஏதோ மனசில் வாளுக்கு என்ன சுதாமங்கலம் அப்படின்னு சொல்கிறேன், அனுமியாக்கியானங்களும் சொல்லணும், இல்லை வாஸ்தவம் அதில் இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அந்த சுதாவுக்கு ஒரு கீர்த்தி. பாரதம்னா வில்லு அப்படின்னா விஜயன், வில்லுக்கு விஜயன். ஏன் பீமனுக்கு வில்லு வில்லாற்றல் இல்லையா, வில்லால் யுத்தம் செய்ய முடியாதா? அர்ஜுனனை காட்டிலும் நல்லா செஞ்சுட்டு இருந்தார். ஆனாலும் அது ஒரு கீர்த்தி, அவனுடைய சேவைக்கு அர்ஜுனனுடைய தர்மத்துக்கு அவனுடைய மகிமைக்கு அது ஒரு கீர்த்தி. அதுவும் பீமனுடைய அனுகிரகத்தால் வந்தது தான். மகாபாரதம் பார்த்தா மகாபாரத ஆத்மனையத்தை படித்தா சரியாக தெரியும், புரியும். அதே போல் ஆச்சாரியுடைய கிரந்தத்துக்கு தான் வியாக்கியானம். சுதாங்கிறது அணுவியாக்கியானத்தை விட்டு பிரத்யேகமான வர்றது ஒரு விஷயமே கிடையாது. அணுவியாக்கியானம் இல்லாமல் சுதா இல்லவே இல்லை. அதனால் சுதாமங்கலம்னு அணுவியாக்கியான மங்கலம் தான் அர்த்தம். அணுவியாக்கியானம் இல்லாமல் சுதா எப்படி வரும்? அது சுதாவுடைய அந்த வியாக்கியான சைலிக்கு கொடுக்கறதான ஒரு மகத்துவம். எப்பேற்பட்டதான சைலி டீகாராயருடைய சைலி. சத்யப்ரீதீர்த்தர் சொல்கிறார், டீகாராயர் கிரந்தங்கள் விஷயங்கள் அவர் மகிமை அதெல்லாம் அபாரம், அதெல்லாம் வேறு இருக்கட்டும், அவருடைய அந்த பேச்சு சைலி இருக்கும். ஒன்றும் சைலின்னா அந்த ரீதி கிரமம். அதை பார்த்து கங்கா நதி தேவதைகள்லாம், கங்கா நதி தேவதைகள்லாம் இவர் டீகாரருடைய வாக்கிய சரணிக்கு தாசர்களாகிட்டார், வேலைக்காரர்களால் ஆகிட்டார். தாட்டிஷி ஜெயதீர்த்த வரிய வச்சசாம் சேட்டீபவத்வர் துனி. கங்கா நதி டீகாரருடைய வாக்கியங்களுக்கு தாசியாகிட்டாலும் வேலைக்காரியாகிட்டாலும் இவருடைய வாக்கிய சரணிக்கு. வாக்கிய டீகாருடைய வாக்கியமும் ஒரு பிரவாகமாக இருக்குது.
இவருடைய கங்கா நதியும் தண்ணியோட பிரவாகமாக இருக்குது. அந்த பிரவாகத்தை கடலில் இந்த பிரவாகம் பெரிய கம்பீரமானதனால இங்கே இதுக்கு தாசியாக ஏற்றலாம். இந்த கிரந்தக்காரே சொல்கிறார், டீ ஆச்சாரியருங்கிறது கங்கா, டீக்காராயருங்கிறோடைய வாக்கியங்கிறது யமுனா, இது ரெண்டு சேர்றது தான் பிரயாகம். பிரயாகத்தில் இந்த ரெண்டு நதியும் சேர்றது இல்லை, இன்னொன்று திரிவேணி சங்கமம்னு மூணாவது ஒன்று சேர்றது என்ன, பத்மநாபதீத்தருடைய வாக்கியம் உள்ளடங்கி இருக்கான், அது அந்தர்வர்த்தினி சரஸ்வதி மாதிரி. அதனால் பத்மநாபதீத்தருடைய வாக்கியம் இதை சரஸ்வதி நதி மாதிரி. அதனால் டீகாராயருடைய வாக்கியத்தை படிச்சுட்டா பிரயாகத்தில் வந்து இது கங்கே, இது யமுனே, இது சரஸ்வதின்னு பிரிக்கப்படாது. மூணு சேர்ந்ததுனால தான் அது திரிவேணின்னு பேர். இல்லை திரிவேணியில் போய் நான் கங்கா ஸ்நானம் பண்ணேன்னு சொல்லப்படாது, திரிவேணி ஸ்நானம் பண்ணேன்னு தான் சொல்லணும், பிரயாக ஸ்தானம் தான் சொல்லணும். அந்த மாதிரி டீக்காருடைய வாக்கியம்னு வந்துவிட்டு அது மூணு செய்கிறது, மூணு சேர்ந்து விடுறது. அதனால் இது ஒரு பிரயாக ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை காட்டில் ரொம்ப அதிகமானதுன்னு சொல்லி சலாரி ஆச்சாரர் ஸ்லாகனம் பண்ண அதை அந்த ஸ்தானத்தை பிரதிநித்தியம் எங்களுக்கு தயபாலி எனக்கு அருள் பாலிங்கோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான். அப்பேற்பட்டதான அந்த நியாயசுதா கிரந்தம், அதை டீக்காரர் எழுதியிருக்கார். 18 டீக்காக்களை எழுதி பிரமாண பத்ததி, ஜெய வாதாவளி, நியாயாமிரத்தத்துக்கு வியாசராஜருடைய அபூர்வ கிரந்தம் இது நியாயாமிரதம். இந்த நியாயாமிரத்தத்துக்கே மூலபூதமானது ரகுநாத தீர்த்த ஸ்ரீபாதங்களோ ஸ்ரீபாதங்களோ வர வர அதை ஸ்லாகனை செய்கிறார். நியாயாமிரதம் படிக்கிறதுக்கு, வாதாவளி படிக்கிறதுக்கு இது நல்ல உபகரண டிப்பணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்பேற்பட்டதான நியாயாமிரத்தத்துக்கு மூலபூதமானது வாதாவளிங்கிற கிரந்தம். தந்திரசாரத்துடைய சாரத்தை எழுதுண்டு பத்தியமாலாங்கிற கிரந்தம்னு மூணு சுதந்திர கிரந்தம், 18 டீக்கா கிரந்தங்கள், ஆக மொத்தம் 21 கிரந்தங்கள் எழுதியிருக்கார். வெறும் 21 வருஷத்தில் 42 வயசில் அவர் சித்தி அடைஞ்சுட்டார், 20 வயசில் சன்னியாச சீகரம் பண்ணிட்டார். வெறும் 20-21 வருஷத்தில் 21 கிரந்தங்கள் எழுதியிருக்கா. இந்த கிரந்தங்களை படிக்கிறது நம்மளுக்கு பல ஜென்மங்கள் வேண்டியிருக்கு. வேணும் அந்த டீக்காரருடைய மகிமை இப்பேற்பட்டதாக இருக்கக்கூட நம்மளால் ஊகிக்க முடிகிறது. அப்பேற்பட்டவர் டீக்காராயர் அனந்தரில் இவ்வளோ லௌகிகமான மகிமைகளும் செஞ்சுருக்கார். அதே அந்த இறகோட கிரை ரெண்டு பர்வதத்துக்கு நடுவே ஒரு சூதன் ஒரு ராஜனாக இருந்தான். அவன் என்னென்னமோ பண்ணினாலும் அந்த பெரிய அந்த கரையை வந்து மதில் இது கட்ட முடியல, கரையை கட்ட முடியல அவனால். என்ன கட்டினாலும் அந்த தண்ணியில் கரைஞ்சி அடிச்சுட்டு போயிட்டு இருந்தது பிரவாகத்தில். டீக்காராயரை வந்து அவன் யோசிச்சுட்டுருக்க என்ன மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணுமேனு யோசிச்சுட்டுருக்கிறப்ப சொப்பனத்தில் பகவான் சொன்னால் அவர் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணு. டீக்காரர் வந்து அவர் ஒரு பிடி மண்ணு கொடுத்தார், அந்த மண்ணு போட்டு செஞ்சிருந்தால் அந்த கரை இன்றைக்கும் உடையாமல் கட்டியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி இவ்வளவோ லௌகிக்கமான சில மகிமைகளையும் கூட பவாடங்களையும் கூட டீக்காரர் காமிச்சிருக்கார். ஆனால் இதெல்லாம் பெருசாக மகிமைன்னு நினச்சிக்கிறது இல்லை, மகிமேன்னு சொன்னான் ஆச்சாரியுடைய கிரந்தங்கள் தான் செஞ்ச சேவை, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கார். அப்பேற்பட்டதான 18 டீக்கைகளை எழுதி டீக்காராயர்னு உலகத்தில் பிரசித்தி அடைந்த அந்த ஜெயதீர்த்த மகாபிரபு தன்னுடைய குருவலான அக்ஷோபதித்தருடைய சன்னிதானத்திலேயே மலக்கேடத்திலேயே பக்கத்தில் இந்த காகினி தீரத்தில் நிரந்தரமாக வாசம் செஞ்சுட்டு இன்னும் என்ன பண்ணிருக்கார், வாதிராஜ சுவாமிகளை ஸ்தோந்திரம் பண்ணுறார். டீக்காரர் இருக்கிறது மல்கேடில், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை யோசிச்சுன்னு சொல்கிறார், எப்படி ஒரு தகப்பனார் பொண்ணை கல்யாணம் கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறார், நல்ல பையனாக வரனாக பார்த்து கல்யாணம் செஞ்சுட்டு கல்யாணம் செஞ்சு வச்சு கல்யாணம் செஞ்சாச்சு இனிமேல் என்னுடைய வேலை முடிஞ்சதுன்னு போய்டுறதில்ல, தன்னுடைய பொண்ணும் அந்த மாப்பிளையும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமாக இருக்காளா அப்படின்னு பார்க்குறா. அவள் அன்யோன்யமாக இருந்தால் தான் அவளுக்கு முன்னே பசங்க பிறக்கிறது, அவள் தர்மத்தில் இருக்கிறது அந்த முன்னே அந்த இது தலைமுறையாக தொடரும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி லோகத்தில் இருக்கோ அதே மாதிரி டீக்காரர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு தொகப்பனர், அவருடைய பொண்ணு தான் டீக்கே. உரம் யாருன்னா ஆனந்த தீர்த்தருடைய பாஷ்யங்கள் தான் வர அந்த பாஷ அர்த்தங்கள் தான் மாப்பிளை, அந்த பாஷ்யங்கள் தான் வீடு. அந்த வீட்டில் பாஷங்கிற ஆலயத்தில் அந்த அர்த்தங்கள் பாஷார்த்தங்கிற வரனுக்கு தன்னுடைய டீக்காங்கிற பொண்ணை கொடுத்து தன்னை டீக்கையும் அந்த அர்த்தமும் ஒன்று கொண்டு நன்னா சேர்ந்து அன்யோன்யமாக பொருந்திருக்கான்னு பார்த்துண்டு இன்னும் சந்தோஷப்பட்டுருக்க அந்த குகையில் உட்காந்துண்டுன்னு வாதிராஜ சுவாமிகளும் இப்படியே இது இப்பேற்பட்டதாக வர்ணனம் செய்கிறார். டீக்காராயரை ஸ்தோத்திரம் செய்யாதவான்னு ஒருத்தர் நம்ம மத்த மதத்தில் ஒருத்தரை காமிக்க முடியாது, ஒருத்தரை இன்னி வரைக்கும் காமிக்க யாராலையும் சாத்தியமில்லை. டீக்காராயரை ஸ்லாகனை செய்யாதவா டீக்காராயர் காலத்தில் இருந்து டீக்கார காலத்துக்கு முன்னாடி விட்டுறோம், அப்போ டீக்காராயர் இல்லை, டீக்காராயிருந்த காலத்தில் இருந்து காலத்துக்கு அப்புறம் இல்லை, டீக்காராயிருந்த காலத்தில் பிராரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சரியான சாஸ்திரங்கள் அத்தியனம் பண்ணியிருக்கவா, சரியாகி தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவான்னு இருந்தால் அவள் டீக்காராயர் ஸ்லாகனை செஞ்சே தான் ஆகணும், அவருடைய வழியில் தான் வந்தாகணும், இதை தவிர்த்து இன்னொரு வழி இல்லை. அப்பேற்பட்டதான ஒரு மார்க்கத்தை ஒரு வைபவத்தை காமிச்சு கொடுத்தவர்
நம்ம டீகாகிருத் பாத ஜெயதீர்த்த மகாபிரபு அவருடைய அனுகிரகங்கள் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் நம்ம அவருக்கு அவருடைய அனுகிரகங்களுக்கு வேண்டியிருக்கு. ஆராதனை ஒரு நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு இல்லை, பிரதிநித்தியமும் நம்ம அவளை ஸ்மரணம் செய்யணும், அவருடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கணும், அவருடைய கிரந்தங்களை படிக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். எதிய வாக் தரங்கானாம் விப்ருஷோ விதுஷாங்கிரஹா அப்படின்னு சத்தியப்பிரதித்தர் சொல்கிறார். மானாமதுரையில் அவர் விருந்தாவனம் இருக்குது. டிகாருடைய மகிமையை அபாரமாக சொல்லிக் கொடுக்குறவர் சத்தியப்பிரிய தீர்த்தர். உலகத்தில் யார் எப்பேற்பட்டதான பண்டிதராக இருந்தாலும் அவள் பண்டிதராக இருக்கா மத்த மதத்தில்னு சொன்னால் டிகாராயருடைய வாக்கியத்திலிருந்து ஒரு துளி தான், அது ஒரு பெரிய சமுத்திரத்தில் துளி தான், உலகத்தில் எங்கே இருந்தாலும் தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆகா டிகாருடைய வாக்கியத்தினுடைய ஒரு பிந்து தானே, பிந்து தான் எல்லா பண்டிதருடைய பேச்சும் ஆயிருக்குன்னு வர்ணனம் பண்ணுறார். அப்பேற்பட்டவருடைய டிகாராயருடைய அனுகிரகம் நம்ம சுவாமிகள் மூலமாக நமக்கு கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். சீக்கிரமே டிகார அனுகிரகத்தால் இந்த பிரியதான இந்த ரோகங்கள் இந்த வாதாவரணம்லாம் சரியாகி சுவாமிகள் சஞ்சாரம் யதா பிரகார சஞ்சாரம் செஞ்சு நம்ம நம்ம ஊருக்கு சுவாமிகள் ராமருடைய தரிசனத்தையும் தன்னுடைய தரிசனத்தையும் கொடுத்து, தரிசனம்னா சாஸ்திரம், இந்த சாஸ்திரோபதே டீகாராருடைய சாஸ்திரோபதேசத்தை அவர் வாயால் நம்ம காதால் கேட்கக்கூடியதான அந்த சௌபாகியத்தையும் சீக்கிரமே கொடுக்கணும்னு பகவானிடத்தை குருவந்தர்கத பகவானிட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணஸ்தோத்திரம்.